ஒரு அருமையான நல்லதொரு நிகழ்விற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். நாம் எதிர்பார்த்த நேரத்தில் துவங்க முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு சரியான நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த ஆரம்ப நிகழ்விற்கு முன்னதாக நல்லதொரு இசைக்கருவி நிகழ்ச்சியை இங்கே நமக்கு அரங்கேற்றியிருக்கின்ற நம்முடைய நண்பர் மகேஷ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இறைவணக்க பாடலோடு இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொருட்டு ஒரு பாடல் இசைக்கப்படவிருக்கிறது. பாடலுக்கு அனைவரும் எழுந்து நின்று செவிமடுத்து தியானித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம்.
அமைதியாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நிற்கவும். எங்களோடு பயின்று அருட்பணியாளர் என்ற பொறுப்பில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரியவராக நம்முடைய கோட்டார் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருட்பணி ஜினோ ஜோஸ் பிரகாஷ் மேத்யூ அவர்கள் இந்நிகழ்ச்சியை துவங்கி வைக்கும் பொருட்டு சிறிய ஒரு ஜெபத்தோடு ஆரம்பித்து வைக்க அன்போடு வேண்டுகிறோம். Let us all close our eyes and seek the Lord's blessings. Heavenly Father, thank you for allowing us to gather here today in this joyous occasion. Bless this happy reunion of Carmel P2 of 1991, in which we ask that you impart your blessing upon each of us. Thank you for the wonderful opportunity to be together and celebrate this jubilee. May our time be filled with friendship, love and joy. May your goodness and love be present amongst us today. Come, bless our gathering with unity, hope and vision. Lord, we pray for unity. Build in us all a deep respect for one another so that our Carmel B2 group may be one. Lord, we pray for hope. Come, stir your hope within our hearts and renew our friendship. Lord, we pray for vision. May your vision fill our lives as we seek to reveal your love. We ask this through Christ our Lord. Amen. இந்த அற்புதமான நேரத்திலே துவக்கத்திலே ஒரு சிலருக்கு நான் பாராட்டுக்களை வழங்க விரும்புகின்றேன். காரணம், இந்த நிகழ்வின் இறுதியில் வரும்போது நாம் எல்லாம் ஏறக்குறைய பல வாழ்த்துரைகளை கேட்டு தளர்ந்திருப்போம். சரியான நன்றி உரை வருகின்ற பொழுது முறையாக நன்றி சொல்லப்பட வேண்டியவர்கள் மறந்து போயிருக்கலாம். எனவே இந்த நிகழ்வுக்கு அனுமதி தந்து அன்போடு வரவேற்று இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய கார்மல் சபை, இயேசு சபையினுடைய இல்லத்தின், அவருடைய குடும்பத்தினுடைய தலைவர் அல்லது சுப்பீரியர் அருட்தந்தை அன்டனி ஆரோக்கியம் அவர்களுக்கும், கார்மல் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஸ்டனிஸ்லாஸ் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர்கள் இவர்கள் அனைவருக்கும் முதலிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றேன். நாங்கள் 1991 எங்களிலே பலரும் 6ஆம் வகுப்பிலிருந்து இங்கே படித்தவர்கள். குறிப்பாக இங்கே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 1991-92 படித்த போது எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு நோஸ்டால்ஜியா, அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகுப்பறைகளிலே அவர்கள் கற்றுத்தந்த விதம், நாங்கள் கற்றுக்கொண்ட விதம், இதெல்லாம் எங்களுக்கு மீண்டும் நாங்கள் வாழ்கின்ற ஒரு உணர்வு இந்த கார்மல் மேல்நிலை பள்ளிக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு வருகிறது. எனவே இவர்களை ஒவ்வொருவரையும் இறைவன் தொடர்ந்து இந்த ஆசிரியர்களையும் இந்த ஆசிரியருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக சிறப்பாக இந்த நேரத்திலே வேண்டுகின்றேன். இன்னும் குறிப்பாக இந்த 36 பேர் கார்மல் மேல்நிலை பள்ளியிலே படித்த 11ஆம் வகுப்பிலே இணைந்து படித்த இந்த 36 பேர் P2 என்ற பிரிவிலே படித்தவர்கள். அவருடைய ஒரு சிலருடைய குடும்பத்தார்கள் வந்திருக்கிறார்கள். பெரும்பாலான அந்த மாணவர்கள் நாங்கள் இணைந்து இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற காரியங்கள், தொழில்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என இந்த நேரத்திலே சிறப்பாக வேண்டுகின்றோம். இந்த ஒரு நிலைக்கு குறிப்பாக இந்த 25வது ஆண்டு விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால், ஒரு சிலர் இதற்காக சிந்தித்தார்கள், திட்டமிட்டார்கள், செயல்படுத்தினார்கள். சிந்தித்தவர்கள் இதனுடைய இந்த ஒரு விருட்சத்தின் விதையாக இருந்தவர்கள் ஒரு 3 பேர் என்று சொல்லலாம். குறிப்பாக கிளாட்ஸ்டன், ஜெயராஜ், ராபின் இவர்கள் 3 பேரையும் நாங்கள் இப்போது பாராட்ட விரும்புகின்றோம். அதே போல இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாகர்கோவில் மையத்திலிருந்து சிறப்பாக ஒரு ஆக்ஷன் குழுவாக செயல்பட்ட ஜெயசுராஜ், அகிலன், ஜோதி இவர்கள் மூவரையும் மீண்டும் பாராட்ட விரும்புகின்றோம். இன்னும் பல்வேறு விதங்களிலே இவர்களோடு எப்போதும் அழைத்த போது உதவி செய்த பாஸ்டின், தமிழ்நிதி,
இன்னும் பலருக்கும் நாங்கள் நன்றி கூற பாராட்ட விரும்புகின்றோம். பல விதங்களிலே இதற்கான அத்தனை செலவுகளுக்கும் தாராளமாக பொருள் உதவி கொடுத்த எங்களுடைய வகுப்பு நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், இங்கே நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய ஆசீர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் இந்த நாள் முழுவதும் நாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதும் மாலை நேரத்தில் இருக்கின்ற அந்த விருந்து நிகழ்வுகளிலும் இறைவனுடைய கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசீரை வேண்டி அமைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் துவக்கத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. எங்கள் வகுப்பு தோழராக இருந்தாலும் எங்கள் மரியாதைக்குரிய அருட்பணியாளராக இந்த இடத்திலே எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு கோட்டார் மறைமாவட்டத்தில் மிக பிரபலமானவர். பல சமூக அக்கறையோடு, பல சமூக ஈடுபாட்டோடு பங்கு பணியையும் செய்து கல்வி நிறுவனங்களிலும் தாளராக இருந்து மிக பொறுப்பான ஒரு பணியாளராக இருக்க பைத்து எங்கள் தோழர் என்பதில் எங்களுக்கு பெருமை. நல்லதொரு இறைவணக்க பாடல், இறைவணக்க ஜபத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வு பொதுவாக வரவேற்புரை என்பதுதான் பொதுவான நிகழ்ச்சிகளில் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு சற்று வித்தியாசமாக, எங்களுடைய B2 எந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோம், எப்படி இருக்கிறோம், எப்படி உருப்பெற்று ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு விஷுவல் பிரசன்டேஷன் தயார் செய்திருக்கின்றோம். நீங்கள் மேடையில் இருந்தால் அதை பார்க்க வாய்ப்பு இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை இங்கே அமர வைத்து அது முடிந்ததும் வரவேற்புரை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அனுமதி தந்து முழுமையான ஆதரவும் தரும்
பள்ளியின் தந்தையவர்களையும் தலைமை ஆசிரியர் தந்தையவர்களையும் வணங்குகிறோம். இன்று எங்களுக்கான அடையாளத்தை உருவத்தை மதிப்பீடுகளை 25 ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வனே செதுக்கிய சிற்பிகளாய் கல்வியை கருணையாய் தந்த ஆசான்களாய் இங்கே இருக்கின்ற எம் ஆசிரியர்களை வணங்குகிறோம். இங்குதான் நாங்கள் விதைக்கப்பட்டோம். கார்மல் பள்ளியில் முளைத்த எம் நட்பு விருட்சமாய் வளர்ந்து நல் உறவில் திளைத்து அற்புதமான அபூர்வமான நட்பாய் அன்பில் வளர்ந்தது. எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த எம்மை ஒன்றாய் இணைத்தது. பறவைகள் போல் பள்ளி வளாகம் எங்கிலும் பறந்து திரிந்து நட்பை வளர்த்தோம். நட்பு என்ற மந்திர சொல்லுக்குள் சிக்கி தவித்தோம். ஆனால் பள்ளி வாழ்க்கை முடிவுற்றதும் எம் நட்பு பயணமும் தனித்தே பயணித்தது. நட்பின் அனுபவங்களை ஆழ்மனதில் சுமந்து கொண்டு பயணிக்க ஆரம்பித்தது. வாழ்வின் தேடல்களும் ஆரம்பித்தன. கல்விக்கான தேடல், வேலைக்கான தேடல் என பயணம் திசை மாறியது. அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்ப அவரவர் பாதையில் ஏற்பட்ட சுழற்சிகள், திருப்பங்கள் என ஆண்டுகள் பல கடந்துவிட்டது. எம் நட்பு மட்டும் எங்கள் ஆழ்மனதில் புதைந்துவிட்டது. புதைவது முளைப்பதற்கு தானே என்ற நம்பிக்கை இருந்தாலும் காலம் பல கடந்து தோற்றங்கள் பல மாறி முகங்களை நாங்கள் மறந்த பின்பும் அது மீண்டும் கைகூடுமா என்ற எண்ணம் எங்கள் ஆழ்மனதில் இருந்தது. அப்போதுதான் எங்கள் நட்பில் ஓர் அலை எழுந்தது. கடலின் அலையை விட நட்பின் அலைக்கு சக்தி அதிகம். எம் நட்புக்குள் எழுந்த முதல் அலை நண்பன் கிளாட்ஸன் உருவாக்கிய அலை. ஆம், வாட்ஸ்அப் மூலம் V2 என்ற குழுவை முதற் புள்ளி வைத்து ஆரம்பித்த நண்பன் இவன். அலையை ஓய விடாமல் அலையோடு இணைந்து எழும்பிடும் தொடர் அலைகள் போல நண்பன் ஜெயராஜ் மற்றும் நண்பன் ராபின் துணையோடு V2 நட்பு குழு துவங்கப்பட்டது. இவர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நண்பர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அழுத்தமான ஆர்வமும் அதற்காய் இவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் நட்புக்காய் வைத்த புள்ளி எங்கள் மனங்களில் புதையுண்ட உணர்வுகளை தட்டி எழுப்பியது. திரும்பவும் தனித்து விடப்பட்ட எங்கள் நட்பு பயணம் மீண்டும் எழுச்சி பெற்றது. 25 ஆண்டுக்கு முந்தைய உணர்வுடன், அன்புடன், பாசத்துடன், அக்கறையுடன் விருட்சமாய் வளர ஆரம்பித்தது. இதன் மூலம் புதிதாய் நாங்கள் புதுப்பித்துக் கொண்ட நட்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை சந்திக்க வைத்தது. சந்திக்கின்ற போதெல்லாம் கார்மல் பள்ளியை சிந்திக்க வைத்தது. 3 நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றோம். ஆட்டம், பாட்டம், மகிழ்ச்சி என எங்கள் நேரங்களை ஒதுக்கினாலும் இருந்த 3 நாட்களில் பெரும்பான்மையான நேரங்கள் 25 ஆண்டுகள் நாங்கள் கடந்து வந்த பாதையை பகிர்வதில்தான் சென்றது. அப்போதுதான் புரிந்தது, எங்கள் நட்பு நட்புதான். எங்களை சந்திக்க வைத்தது.
கொடுத்தது என்பதை இந்நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் சந்திப்பும் முடிவு பெறாமல் காட்சிகள் இருந்துவிட்டது. சரி, இதற்கு அப்புறம் என்ன இருந்துங்கறத நான் சொல்லிடுறேன். நாங்க வந்து கொடைக்கானல் போனோம், என்ஜாய் பண்ணோம், சுத்தினோம் அப்படிங்கறதுல கடந்து சென்னை கடலூர் மழை மக்களுக்கு ஒரு பேரிடர் வருகின்ற போது உதவ வேண்டும் என்ற எண்ணம் உதவி செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களோடு வீட்டு எங்களை சந்திக்காமல் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கின்றவர்கள் கொடுத்த ஆதரவினை பொருட்டு கிட்டத்தட்ட ஒரு 75-80,000 ரூபாய் மதிப்பில் கட்டூருக்கு சென்று உதவி செய்தோம். அந்த பகுதியை தேர்வு செய்தது எங்களுடைய கூடவே படித்த இன்று வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தமிழ்நிதி அவர்கள். நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்து நாம் கொடுக்கின்ற பணம் கொடுக்கின்ற பொருள் உரியவருக்கு போய் சேர வேண்டும் என்ற அதீத ஆர்வத்தில் போய் நேரடியாக அந்த இடத்தை ஆய்வு செய்து வந்தார்கள். அந்த இடத்திற்கான விஷுவல்ஸ் இங்கே இருந்தது, நீங்கள் பார்த்தால் நெகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனென்றால் வீடுகள் இடிந்து போவதற்கு அவர்களுக்கு வீடுகளே இல்லை. மழை இல்லாமலே, வெள்ளப்பெருக்கு இல்லாமலே வெறும் கூரை வீடுகளில் தான் அவர்கள் வசித்து வந்தார்கள். அந்த இடத்தை நேரடியாக ஆய்வு செய்து வந்த தமிழ்நிதிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அனைவர் சார்பாக கரகசத்தோடு நன்றியினை செலுத்துகிறோம். பொருட்களை நாகர்கோவிலில் இருந்து தயார் செய்து அனுப்ப வேண்டும். அப்போது இருந்த அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் பொருட்களை கையகப்படுத்துவதாகவும் அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் எங்களுடைய வகுப்பு தோழனாக இருக்கக்கூடிய ஜான் லத்தீஸ் அவர்களுடைய சகோதரர் வேலியில் பணியாற்றினார். அந்த உதவியை மிக சிறப்பை எடுத்து செய்தார் ஜான் லத்தீஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவிக்கின்றோம். இந்த பொருட்கள் விநியோகிக்கும் போது நம்முடைய வகுப்பு தோழன் ஒருவன் கண்டிப்பாக சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும், யாரை அனுப்பலாம் என்ற ஒரு பேச்சு வருகின்ற போது வேல்டெக் பொறியியல் கல்லூரியில் துறை தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய வகுப்பு தோழர் ஜஸ்டஸ் அவர்கள் சென்னையிலிருந்து நேரடியாக கடலூர் சென்று அத்தனை பொருட்களையும் வீடாக கூரை வீடுகளாக விநியோகம் செய்தார். அவர்களையும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றி கலந்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய நல்ல செயல்களை செய்வதற்கு என்றைக்கும் எங்களுக்கு உறுதுணையாய் ஊக்கமாய் இருக்கின்ற நண்பர்கள் பலர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. குறிப்பாக இன்ஃபான் ஜூட் முட்டத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவில் இருந்து குடும்பத்தோடு வர இயலவில்லை என்ற காரணத்தினால் வரவில்லை. இப்படி ஒரு சிலர் நல்ல பின்ன ஆதரவு கொடுத்து கொண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள், அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மேலதாமன் முதலை சேர்ந்த ஆனந்த் என்ற ஒரு நண்பர் 24 மணி நேரம் உறங்காமல் இங்க பலூன் கட்டியாச்சா, ஸ்கிரீன் கட்டியாச்சா, போட்டோ போடுங்க, ஒவ்வொரு பெயரா கூப்பிடுறார், நீ என்ன வேலை பார்க்கிற, இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா இந்த நிகழ்வுக்கு வர முடியவில்லை. அவரையும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை லைவ்ல பாக்குறதுக்கு அவருக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒருவேளை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தினர், அவர்களை நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்திட நாங்கள் 11th 12th படிக்கும் போது எங்களுடைய வழிகாட்டி கிளாஸ் லீடர் கிளாஸ் மானிட்டர் ஒரு சிறந்த நண்பர் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் ஆசீர்வாதத்தால் இப்படி ஒரு இனிய நாள் இன்று கிடைத்திருக்கிறது நமக்கு. 25 வருடங்களுக்கு பிறகு என்ன அருமையான காட்சி! அனைத்து ஆசிரியர்களும் இங்கே, வெளிநாடுகளிலிருந்து பல கண்டங்களிலிருந்து மாணவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தது போல வாட்ஸ்அப் குரூப்பில் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இணைந்தோம். பல நல்ல செயல்களை செய்ய நினைத்தோம். அவற்றுள் ஒன்றுதான் ஆசிரியர்களை கௌரவிப்பது.
அதற்காக இன்று இங்கு கூடி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி With that let me start the welcome speech Let me start inviting our superior and correspondent of Carmel Higher Secondary School Reverend Father Anthony Arokyam and headmaster of Carmel Higher Secondary School Reverend Father Stanislas and our assistant headmaster Reverend Father Xavier Raj Anthony and also there are Alumni Association President Dr. A. Dunstan Ramesh Treasurer Mr. A. Amalraj Okay Okay Dr. A. Dunstan Ramesh And let me go ahead with our teachers. Let me start with Mr. Anthony Muthu. Yes, sir. I have a long-standing association with him. Let me invite Mr. Anthony Muthu, he was our English teacher. And let me invite Mr. Rangasamy, our Tamil teacher. Mr. Kashmir, our math teacher. He always have a smiling face. Mr. George Stevenson, our physics teacher. Mr. Gerald Roy, our chemistry teacher. Mr. Amal Raj, our botany teacher. Mr. Jerome Xavier, our zoology teacher. And also let me invite the Alumni Association Treasurer and Secretary Mr. A. Amal Raj and Arul Raj, please. He's our Vice President, Gerald Roy. Jerome. Vice President Gerald, Mr. Gerald. So, there is an important group here, which I definitely want to invite our family members. Our parents are here. Our family members are here. They are most important for our life. Thank you for coming and have a wonderful program. Nandri Arumugam. வகுப்பறையிலும் இப்படிதான் எங்க முன்னாடிதான் டெய்லி நிப்பாரு என்ன அப்போ எங்க பேர் எழுதுவாரு இப்ப எல்லாம் டீச்சர்ஸ் பேரா எழுதிட்டு வந்திருக்காங்க நன்றி பொறுமையாக காத்திருந்து மேடையேறி இருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் பங்கு மறுப்பணியாளர்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக நம் விழாவிற்கு நமக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் அனைவரையும் கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும் நிகழ்ச்சி இப்போது நடைபெறவிருக்கின்றது முதலில் நண்பர் மகேஷ் அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து இந்த பள்ளியை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்
महेश महेश अनबर मुख्य कारण जेसुराज सुरेश कुमार
नंबर கணித ஆசிரியர் கருவாக்கி உருவாக்கி விட்ட பெற்றோர் உருப்போட்டு உருப்போட்டு உருப்பட வைத்தவர் எங்கள் கணித ஆசிரியர் எங்கள் கணித ஆசிரியரை கௌரவித்திட எப்போதும் அவருடைய பெயரை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்க கூடிய நண்பர் ரிசல்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கணித ஆசிரியர் வந்து நாங்க படிக்கிற காலம் அந்த காஷ்மீர் அப்படி பேரை கேட்டோன்னா அடிக்கடி சொல்லுவோம் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் அந்த பேரை சொல்றதுக்கு அப்புறம் வகுப்புக்கு வரும்போது பார்த்தா பேரை விட 100 மடங்கு ஆளு ஸ்டைல் அப்படி ஒரு ஸ்மார்ட்டா வருவாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படின்னு நாங்க படிச்சுக்கிட்டது வந்து அவர்கிட்ட இருந்துதான் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக மடிப்பு குலையாத சட்டை இன்னிங்லேருந்து வெளியில வராத சட்டை அப்படிம்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்பெல்லாம் நினைப்பேன் நிறைய வாட்ஸ்அப் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு அம்மா பிள்ளைகிட்ட சொல்றாங்க ஐயோ அப்பா வரார் கதவை திறந்து வைங்க அப்பா பெல் அடிக்கல கூப்பிடல உங்களுக்கு எப்படி தெரியும் இத மாதிரி தப்பலத்தனமா வேற எவன் நடப்பா நடக்கிற சத்தம் பார் வீட்டுக்குள்ள வருதுகிறாங்க ஆனா இந்த கணித ஆசிரியர் வந்து வகுப்பறைக்குள்ள வந்தாலும் எங்களுக்கு ஒரு வரதே தெரியாது அவ்வளவு மென்மையான நடை அருமையான உடை சிரித்த முகத்துக்கு மட்டுமே சொந்தக்காரர் மிகவும் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் கணித பிரிவில் படித்ததால என்னவோ ரொம்ப ஈர்க்கப்பட்டோம் அவரால் அவருக்கு எங்களுடைய நன்றிகள் அவருக்கு பொன்னாடை போட்டி சிறப்பித்த ரெஜுல்டன் அவர்கள் வாட்ஸ்அப்ல பேசும்போதெல்லாம் காஷ்மீர் சார் தான் கேட்பார் அதான் அவரை கூப்பிட்டுட்டோம் அவரும் பல தடங்களுக்கு இடையில் நேற்று மாலை வரை வர முடியுமா முடியாதா என்ற குழப்பத்தில் வந்திருக்கின்றார் பல இன்னல்களுக்கு இடையில் வந்த உங்களுக்கு எங்கள் நன்றிகள் அடுத்து எங்களுடைய இயற்பியல் ஆசிரியர் திரு ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவித்திட நிர்மல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் நிர்மல் நமக்கு மிக அருகில் இருக்கின்ற குருசடி ஊரை சார்ந்தவர் ஆனால் வேப்பமூடு பகுதியில் கோபுரமாய் வளர்ந்திருக்கின்ற பல ஸ்டுடியோக்களுக்கு மத்தியில் தன்னுடைய திறமையால் சவால் படைத்து முத்திரை பதித்து ஸ்டார் ஸ்டுடியோ என்ற நிறுவனத்தை பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார் அவரும் எங்களோடு வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை எந்த ஒரு கான்வர்சேஷனும் எங்க கூட கிடையாது ஆனால் இந்த நிகழ்வு என்று சொன்னவுடன் அப்படியே ஸ்டுடியோக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லபடியாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எங்களுடைய நன்றிகள் அவர் பொன்னாடை அணிவித்த எங்களுடைய இயற்பியல் ஆசிரியரை பற்றியும் சொல்ல வேண்டும் இயற்பியல் ஆசிரியர் வகுப்பெடுக்கும் போது எங்க யாருக்குமே புரியுதா புரியலையா அப்படிங்கறது வந்து அவர் கவனிக்கிறாரானே தெரியாது ஆனா எடுத்து முடிச்ச உடனே கரெக்டா யாரு கவனிக்கலையோ அவங்க ஸ்டாண்ட் அப்னு சொல்லி எடுத்த பாடத்தை சொல்லும்பார் அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக தன்னுடைய பார்வையால் மாணவர்களை கவனித்து கண்ணும் கருத்துமாக நடத்தியவர் இன்னும் அதிகப்படியாக இன்றளவும் கல்வி பணியில் பல புத்தகங்களை இயற்பியல் துறையில் வெளியிட்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல திறமையான ஒரு ஆசிரியர் அவர் இந்த நிகழ்விற்கு வெளியூரில் இருந்து இந்த நிகழ்விற்காக பிரத்யோகமாக வருகை தந்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக எங்களுக்கு பெருமை அதற்காக நாம் அவர்களுக்கு கரகோஷம் எழுப்பி அவர் வருகைக்கு நன்றியை செலுத்துவோம் அடுத்தபடியாக எங்களுடைய வேதியியல் ஆசிரியர் இருப்பதில் இளமையானவர் நாங்க படிக்கும்போது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம் ஒரு ஆசிரியர் மாணவன்கிற உணர்வு வந்து எங்களுக்கு ஜெரால்ட் ராய் சார்ட்ட வந்து கொஞ்சம் குறவுதான் அந்த ஒருவேளை அவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் சில நேரங்கள் அப்படி எங்களுக்கு எல்லாம் சிரிக்கணுமான்னு கூட நினைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இளையவர் அப்போது இப்போதும் இளையவர் அந்த இளையவருக்கு எங்கள் வேதியியல் ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்திட கிளாபின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்
நன்றி இந்த நிகழ்வை நாங்கள் இங்கு கொண்டாடுகின்ற இந்த நாளில் இங்கு பணியாற்ற கூடிய ஒரே ஆசிரியர் என்ற பெருமை எங்கள் வேதியில் ஆசிரியருக்கு இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாகவே பெருமை அடைகிறோம் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த கிளாதின் வட இந்தியாவில் இருக்கின்றார் அவரும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தேதி எல்லாம் முடிவு செய்து அதன் பின்னர் தான் அவருடைய தொடர்பு எண்ணை எங்களுக்கு கிடைத்தது அவருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல இருக்கிறதுனால வருவதில் பல சிக்கல்கள் இருந்தாலும் என்னைக்கு நாங்கள் அவருக்கு தகவல் கொடுத்தோமோ அன்றே விடுமுறைக்கு பதிவு செய்து இன்று கடினமான ஒரு பயணம் 38 மணி நேர பயணம் செய்து வந்திருக்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு தலைவணங்கி நாங்கள் உங்கள் நட்பை ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக எங்களுடைய உயிரியல் ஆசிரியர் ஜெரோம் சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வகித்திட திரு வாசிம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் மிகப்பெரிய உருவத்தில் ஒரு குழந்தை போல் எங்களை நடத்திய எங்களுடைய உயிரியல் ஆசிரியருக்கு நன்றி அவருக்கு பொன்னாடை போட்டிய வாசின் அவர்கள் மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக நாகர்கோவிலே பணியாற்றி வருகின்றார் அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் அடுத்து எங்களுடைய தாவரவியல் ஆசிரியர் என்னுடைய சித்தப்பா அமல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவித்திட ஆண்டனி அடிமை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நன்றி நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டார் என்று நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசிரியர் எங்கள் தாவரவியல் ஆசிரியர் காரணம் அவருடைய சூழ்நிலை அவர் இருப்பது சென்னையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் சென்னையிலிருந்து இங்கே வந்து பல நாட்கள் இங்கே தங்கி சொந்த அலுவல்களை முடித்துவிட்டு திரும்பியிருந்தார் அந்த நாட்களில் அவரை நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுக்க முடிந்தது இருந்தாலும் முழுமையாக நம்பவில்லை ஆனால் எங்கள் அழைப்பை அன்போடு ஏற்று இந்த வயதிலும் சென்னையிலிருந்து பயணம் செய்து வருகை தந்திருக்கின்ற எங்கள் தாவரவியல் ஆசிரியரின் அன்பை ஏற்று பாராட்டி வாழ்த்துகிறோம் அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவித்த ஆண்டனி அடிமை அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு பெருமை நன்றி ஆண்டனி அடிமை அடுத்து நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கம் என்பது இங்கு எந்த அளவுக்கு பலப்படுகிறதோ அந்த அளவுக்கு இது போன்று நாங்கள் அடிக்கடி ஏதாவது நிகழ்வுகளை கொடுக்க முடியும் அந்த அளவில் இயக்குநருக்கு உறுதுணையா இருந்து பணியாற்றக்கூடிய தலைவர் டாக்டர் டன்சன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்த்திட ஜான் லத்தீஸ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் நன்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு டாக்டர் டன்சன் அவர்களை அறிமுகம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரியும் பல சமூக தளங்களில் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றக்கூடியவர் இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவராக கிடைத்தது உங்கள் காலத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி எடுப்பது எங்களுக்கு பெருமை அடுத்து முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளரும் இந்த பகுதியிலே ஆசிரியரா பள்ளியிலே ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர் அவர் சாதாரண ஆசிரியர் அல்ல பல நாட்கள் இந்த கார்மல் பள்ளியின் படம் பத்திரிகையில் வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவராகத்தான் இருப்பார் அந்த அளவுக்கு NCC மாணவர்கள் தேசிய அளவில் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்மல் பள்ளியில் என்றால் அது திரு அருள்ராஜன் அவர்களுடைய அயராத உழைப்பு அவர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிட சகாய ரூபின்சன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம்
நன்றி சகாய ரூபின்ஸ் நபர்கள் சென்னையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி இந்த நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமாக வருகை தந்ததற்காக நன்றி அடுத்து இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொருளாளர் நாம் படிக்கின்ற போது இந்த பள்ளியில் அவர் ஒரு பணியாளர் நிச்சயமாக நாம் அவருடைய முகத்தை மறக்க முடியாது ஏனென்றால் நாம் அந்த ஆய்வுக் கூடங்களில் திண்டாடும் போதெல்லாம் அவருடைய உதவியை நாம் அடிக்கடி நாடியிருப்போம் திரு அமல்ராஜ் அவர்கள் இப்போது இந்த பள்ளியில் ஆசிரியராகவும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொருளாளராகவும் இருக்கின்றார் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட தமிழ்நிதி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி தமிழ்நிதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தற்போது நம்முடைய நாகர்கோவில் வழக்கு மன்றத்தில் வழக்கறிஞராக திறமையாக பணியாற்றக்கூடியவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகள் அடுத்து இணைச் செயலாளராக முன்னாள் மாணவர் சங்கத்தில் பணியாற்றியும் நம்முடைய நாகர்கோவில் அரசு போக்குவரத்து பணிமனை கழகத்தின் மிக திறமையான நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய ஜெரோலின் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிட எங்கள் வீட்டு சங்கத்தின் மென்மை சிலிங்கோ வந்து உங்கள் பொன்னாடையை போர்த்தி வீட்டு சார்பாக கௌரவிக்க அன்போடு வேண்டுகிறோம் நன்றி சிலின்கோ என்னைக்கு எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியாது போன்ல ஆனா கான்வர்சேஷன் வந்துட்டே இருக்கும் யாராச்சும் எங்க இருக்குன்னு கேட்டா கஜகஸ்தான் சென்னை பாம்பே இப்படி எங்கேயாவது இடத்துல இருப்பாங்க சோ எங்களுடைய கொடைக்கானல் ட்ரிப்ல நாங்க ஒரு 5 மணி நேரம் அவருடைய பயண அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் பொறுமையாய் காத்திருந்து எங்களுடைய விழாவிற்கு வந்து சிறப்பிப்பதற்காக நன்றி இப்போது அடுத்த நிகழ்வாக ஒளியேற்றும் நிகழ்வு கல்வி ஒளியை ஏற்றினீர்கள் எங்களுக்கு தன்னடக்கம் ஒழுக்கம் அனைத்தையும் கருணையாய் கற்றுக் கொடுத்தீர்கள் இந்த ஒளியேற்றும் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம் முதல் திரியை ஏற்றி இந்த நிகழ்விற்கு ஒளியேற்றி பிரகாசமாக்கிட முன்னாள் மாணவர் சங்கத்தின் இயக்குநராகவும் கார்மல் மேல்நிலை பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் சுப்பீரியராகவும் இருந்து இயேசு சபைக்கு ஒரு மணிமுத்தாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்பணியாளர் அன்போடு வந்து உங்கள் திருக்கரங்களால் இந்த நிகழ்வை ஒளியேற்ற அழைக்கின்றோம்
தலைமை ஆசிரியர் அவர்களை ஒளியே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக மூத்த உறுப்பினராக ஒரு அன்பு தாயாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய தோழன் ஆறுமுகம் அவர்களின் தாயாரை ஒளியேற்றும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஆறுமுகம், அடுத்து இந்த நிகழ்வு இன்று நடைபெறுவதற்கு உண்மையாகவே முதல் காரணம் அந்த வாட்ஸ்அப் என்ற ஊடகம்தான். அதில் எங்களையெல்லாம் இணைத்து இந்த நிகழ்வை நடத்தி ஒன்றும் தெரியாதது போல் பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தல கிளாட்டன் அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திட அன்போடு அழைக்கின்றோம். தனி ஒருவரால் இந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வலதும் இடதும் அவருக்கு பக்கபலமாக ஆட்கள் தேவை. மிகச்சரியாக அந்த இடத்தில் இருந்து இன்று எங்கள் நட்பை கட்டுக்கோப்பாக எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் அமைதியாக கொண்டு போகக்கூடிய திறமை படைத்த ஜெயராஜ் அண்ட் ராபின் இருவரையும் குத்துவிளக்கேற்றிட அன்போடு அழைக்கின்றோம். குத்துவிளக்கேற்றும் நிகழ்விற்கு நாங்கள் அட்டவணை தயார் செய்தோம். யார் யாரை குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கலாம் அப்படி என்று பார்க்கும்போது ஆசிய பெருமக்கள் ஏழு பேர். அப்படி என்றால் அர்ப்பணியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெண்கள் வரிசையில் ஒரு நபர் தேவை. அப்போது யாரை தேர்வு செய்வது என்ற எண்ணம் எங்களுக்குள் வந்தபோது இன்று பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு தங்க பெண்மணி மகேஷ் அவர்களின் துணைவியார் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் பிறந்த நாளை கௌரவிக்கும் பொருட்டும் இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் பொருட்டும் மங்களகரமாய் விளக்கேற்ற அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்தபடியாக நிகழ்வின் மிக முக்கிய நிகழ்வு எங்களுக்கெல்லாம் இதயத்தில் கருத்துக்களை பதிய வைக்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியை என்ன நோக்கத்தில் நடத்துகின்றோம் என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டீர்கள், நாங்கள் சரியான பாதையில் தான் செல்கின்றோமா, எங்களுடைய நடவடிக்கைகள் எண்ணங்கள் அனைத்தும் சரியானதா என்பதை உங்கள் வார்த்தைகள் தான் எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பினை தரும். அதில் மிக மிக முக்கியமாக
அருட்பணி தந்தை அவர்கள் அன்போடு வந்து எங்களுக்காக சில வார்த்தைகளை பேசி எங்களை மகிழ்வித்திட எங்களை வழிகாட்டிட அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரியவர்களே, 25வது ஆண்டு சங்கம விழா. இதற்கு சொந்தக்காரர்கள் B2. இந்த விழாவை சிறப்பாக நடத்த அவர்களை தூண்டியது நட்பு. இந்த விழாவிலே பங்கு பெறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவை பார்க்கும் பொழுதும் இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கண்டு களிக்கும் பொழுதும் ஒரு சிறப்பான முறையிலே என்னிடம் ஒரு உணர்வு எழுந்து கொண்டிருக்கின்றது. கல்விக்கூடங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதிலே நாங்கள் வெற்றியையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு. இந்த நட்பு இப்பொழுது B2 ஆரம்பித்த அந்த நட்பு, அந்த உறவு தொடர்கின்றது. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமே. அதை நிறைவேற்றும் வண்ணம் உங்களுடைய நட்பு இங்கு செயல்படவும் பெற்றிருக்கின்றது. இன்னொன்று, இந்த விழாவை ஏற்பாடு செய்யும் முறை, செய்த முறையை பார்க்கும் பொழுது பெருமைப்படுகின்றேன். இந்த மன்றமே புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வெளியிலும் கூட பள்ளியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கூட இப்படி நாங்கள் இந்த முறையிலே கவர்ச்சிகரமான முறையிலே மேடையை அமைப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் இங்கு இருந்து இப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு நிலையை, உயர்ந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் திரும்ப அந்த பள்ளிக்கு வரும்பொழுது எந்த முறையில் உங்களுடைய அந்த நன்றி பெருக்கை காட்டுகின்றீர்கள் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நேரத்திலே இதை எதை காட்டுகின்றது? ஒன்று, அந்த மதிப்பீடாகிய நட்பு. இன்னும் உங்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் காட்டுகின்றன. இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அது தெளிவாக தெரிகின்றது. எங்கு எங்கெல்லாம் இருப்பவர்களையெல்லாம் தொடர்பு வைத்து அழைத்து இவ்வாறு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று கூறி அதற்கு எத்தனை முறை பல ஆய்வுகள் நடந்திருக்கலாம். கூடி பேசி அதை எப்படி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருப்பீர்கள். அதுதான் அந்த ஹவு டு ஆர்கனைஸ் அ மீட்டிங் ஆர் எ செமினார் ஆர் எனி அதர் ஃபங்க்ஷன். அதை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டீர்கள் என்பது இதிலிருந்து தெளிவு. இன்னும் சில மதிப்பீடுகள், அறிவை மட்டுமல்ல அறிவை சரியாக பயன்படுத்த தேவையான அந்த மதிப்பீடுகள், அதை பெற்றிருக்கின்றீர்கள். எங்களுடைய போதனையெல்லாம் இயேசு சபையினருடைய முக்கியமான அந்த கல்வி பணியிலே நாங்கள் மதிப்பீடாக கருதுவது மாணவர்களை உருவாக்குவது, ஆளாக்குவது. எதற்காக? பிறருக்காக. அதை அந்த கடலூரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் செய்திருக்கின்றீர்கள் என்றால் அங்கும் ஒரு வெற்றியை நான் காண்கின்றேன். எங்களுடைய மதிப்பீடுகளை உங்களது ஆக்கிக் கொண்டீர்கள். யூ ஹவ் இம்பாய்ட் அவர் ஸ்பிரிட். சோ ஐ கனாட் பி பட் be proud of all this. அந்த மேலான ஒரு மதிப்பீடு. இன்னும் வந்து
தங்களுக்கு அந்த அறிவு ஒளி ஏற்றியவர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று கருதி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் ஆசிரிய பெருமக்களையும் அழைத்து வந்து இந்த நட்பு கூட்டத்திலே உங்களுடைய நட்போடு இவர்களையும் இணைப்பது எவ்வளவு பெருமை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த முன்னாள் மாணவர் இயக்கத்தின் பொறுப்பாளர்களையும் மதித்து அழைத்து உங்களோடு இந்த நேரத்தை கழிக்க வாய்ப்பையும் கொடுக்கின்றீர்கள். இதெல்லாம் எதை காட்டுகின்றது? அந்த நாமெல்லாம் இறை மக்கள், ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், இணைந்து பகிர்ந்து மகிழக்கூடியவர்கள் என்பதை காட்டுகின்ற. இப்படி சில இந்த நிகழ்வுகளிலிருந்து பல மதிப்பீடுகளை நீங்கள் செயலாக்குகின்றீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது அந்த பெருமை, பெரும் மகிழ்ச்சி. ஆகவே உங்களை பாராட்டுகின்றேன். இவ்வளவு தூரம் இதற்கு ஏற்பாடு செய்து இதை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்னும் தொடர்ந்து இவ்வாறு பள்ளியோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும் உங்களை வேண்டுகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த முன்னாள் மாணவ இயக்கத்திலே நீங்கள் உறுப்பினர்களாகவும் மாற வேண்டும் என்றும் கேட்டு, இன்னும் உங்களுடைய இவ்வாறான இணைப்பு வந்து ஒன்று கூடி விழா கொண்டாடுவதெல்லாம் மற்றவர்களுக்கும் அது ஒரு தூண்டுகோலாக அமைகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 50வது ஆண்டு விழாவை ஒரு பேட்ச் வந்து இங்கே கொண்டாடினார்கள். இப்பொழுது அடுத்த விழா பெரிய விழாவாக இந்த 25வது ஆண்டு வருகின்றது. இவ்வாறு இந்த முதிர்ந்தவர்கள் வருவதை காட்டிலும் இந்த இளைய பருவத்தில் இருப்பவர்கள் பள்ளியோடு இணையும் பொழுது அதற்கு ஒரு புதிய உயிர் கிடைக்கின்றது. ஆகவேதான் உங்களையும் இந்த இயக்கத்திலே உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, உங்களையெல்லாம் திரும்பவும் பாராட்டி வாழ்த்தி இறை ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பணிவான வணக்கங்களும் நன்றியும். உங்கள் வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக முத்தாக எங்கள் மனதில் பதிந்திருக்கின்றது. எங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் இன்னும் வரும் வருடங்களில் எங்களுடைய செயல்பாடுகளை இந்த பள்ளியை கருத்தில் கொண்டு அதிகமாக இருக்கும் என்ற உறுதியோடு, இந்த நேரத்தில் இந்த பள்ளியை மிக ஒரு அருமையான பள்ளியாக, எத்துணை மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் வந்தாலும் கடும் போட்டிகளுக்கும் கலாச்சார ஈடுபாடுகள் மக்கள் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு தமிழ் மீடிய பள்ளியை, கார்மல் பள்ளியை மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக, மிக அருமையாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஸ்டானிஸ்லாஸ் அவர்களை அன்போடு அழைத்து உங்கள் வார்த்தைகளையும் எங்கள் இதயத்தில் பதிக்க வைக்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நன்றி உணர்வுதான் மேலோங்கி நிற்பதை பார்க்கின்றேன். உங்களிடமும் அத்தகைய நல்ல பண்புகள் இருப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1991 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து 25 ஆண்டுகளை கடந்து மீண்டும் இந்த பள்ளியை நினைவு கூர்ந்து திரும்பி வந்திருக்கின்றீர்கள். அந்த 10 நிமிட நிகழ்ச்சி எல்லாம் உங்களது பள்ளியை நீங்கள் எந்த அளவு பெருமையோடு நினைத்திருக்கின்றீர்கள், நன்றி உணர்வோடு நினைத்திருக்கின்றீர்கள் என்பதை காட்டுவதை உணர்கின்றேன். அதற்காக உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். 2வதாக தந்தையர்கள் அழகாக சுட்டிக்காட்டினார்கள், இயேசு சபை கல்வியின் நோக்கம் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த மாணவர்களை, இல்ல பெரிய பதவியாளர்களை உருவாக்குவதல்ல, கிரியேட் மென் அண்ட் விமன் ஃபார் அதர்ஸ்.
சமுதாயத்தில் பிறருக்காக வாழுகின்ற நல்ல இதயங்களை உருவாக்குதுதான் இயேசுவை கல்வியினுடைய நோக்கம். அழகாக சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு வியாபார நோக்கத்தோடு எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மாணவர்கள் திரும்பி செல்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கு கார்மல் பள்ளியை திரும்பி வந்து நன்றியோடு நினைக்கின்ற நல்ல இதயங்கள் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் இந்த பள்ளியில் அவர்கள் கற்றுக்கொண்ட நல்ல மதிப்பீடுகள், நல்ல பாடங்கள் என்றுதான் சொல்லுவேன். அதை தொடர்ச்சியாக பார்க்கின்றேன். இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருப்பதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த பள்ளி. எப்படி படிக்க வேண்டும், எப்படி என் வாழ்வில் முன்னேற வேண்டும், எப்படி கடினமாக உழைக்க வேண்டும், என்ன மதிப்பீடுகளின்படி நான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த பள்ளியை நினைவூர்ந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதுதான் இந்த பள்ளியினுடைய ஒரு சாதனையாக நினைக்கின்றேன். அடிக்கடி தந்தை ஜினோ போன் அடிக்கிற பொழுது சொல்லுவார், எங்களுடைய நண்பர்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றார்கள், அப்பப்ப ரெண்டு பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுவார்கள் என்று சொன்ன பொழுது, இருந்தாலும் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கூடி வர வேண்டும், உங்களது உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், இந்த பள்ளியோடு இருக்கின்ற உறவையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவுகூர்ந்து அவளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வந்திருப்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியான பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதை பார்க்கின்றேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஒரு நிகழ்ச்சி, பழைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 4 மாணவர்கள் என்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தவர்கள் முன்னால் குளத்தில் குளிக்கும் போகும்போது 4 பேரும் ஒன்றாக இணைந்தார்கள். அதுல 2 பேரு ஒரே ஒரு பிள்ளை. இறக்கும் பொழுது 4 பேருக்கு நீச்சல் தெரியாது, கையை பிடிச்சிட்டு சேர்ந்து ஒன்றாக இருந்திருக்கின்றார்கள். ஹான்சான் டிரஸ்ட் என்று அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவருடைய உறவினர்கள் எல்லாம் வெவ்வேறு நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இறந்த நாளில் இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இங்கே படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு பல்வேறு ஸ்காலர்ஷிப் சரி பள்ளிக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாணவனுடைய ஆசிரியர் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்ட ஒரு ஆசிரியர் வந்து பகிர்ந்து கொண்ட பொழுது ஒரு செய்தியை அடிக்கோடிட்டு காண்பித்தார். அந்த செய்தி என்னவென்றால், அவன் படிக்கின்றது 3ஆம் ஆண்டு பொறியியல் பாடம். அவனுடைய வகுப்பில் ஒரு மாணவனுக்கு ரொம்ப ஏழை மாணவன், பீஸ் கூட கட்ட முடியாது, அவன் பள்ளியை அந்த கல்லூரியை விட்டு போகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் தனது ஆசிரியரிடம் சொல்லி, நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் என்று சொல்லி அவர்களை மாணவரிடம் காசை கலெக்ட் பண்ணி அந்த மாணவனை படிக்க செய்திருக்கின்றார். அந்த ஆசிரியர் இங்கே வந்து பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சி என்னவென்றால், சக மாணவன் துன்பப்படுகின்ற பொழுது அவனுக்காக எத்தனை ஒரு உதவியும் செய்ய வேண்டும் என்ற நல்ல பண்புகளை இந்த பள்ளி கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதை எனது மாணவனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். ஆக இந்த பள்ளியை நோக்கி மீண்டும் வருவது ஏதோ சாதனை புரிந்தோம் என்பதற்காக அல்ல, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த அளவுக்கு உயரமாக இருப்பதற்கு அடிப்படையாக இருந்த நல்ல மதிப்பீடுகளை கற்றுக்கொண்ட பள்ளி என்ற விதத்தில் தான் நீங்கள் எல்லாம் திரும்பி வருவதை நினைத்து, எங்கள் கல்வியின் நோக்கம் நிறைவடைவதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தையர்கள் வந்து பார்த்து, இந்த பில்டிங் ரொம்ப பழமையாக இருக்கிறது சாமி, நாங்களே கொஞ்சம் வெள்ளையடிக்கலாம் என்று நினைத்தோம் என்று கூறினார். சரி, ஒரு வார்த்தை கரஸ்பாண்டன்ட் சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்று கூறினேன். ரொம்ப வந்து ரொம்ப நிவர்த்தி, நான் வந்து பார்க்கவே இல்லை. நேத்து தான் கொஞ்சம் டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்கப்பா என்று கூறினேன். எங்களுடைய
ஆபீஸில் இருக்கின்ற அசிஸ்டண்டை, ஃபாதர் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கார்மல் மேல் பள்ளி உங்களுடைய நட்பு வட்டத்தை விரிவடைய செய்திருக்கின்றது, அது இன்னும் பலப்படுத்திருக்கின்றது. இது ஏதோ கூடி வருவதற்காக மட்டுமல்ல, பல்வேறு நெறிகளுக்கு நல்ல காரியங்களை, சமுதாயத்தில் துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல இதயத்தை கொடுத்திருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதற்கும் இந்த சங்கமம் கண்டிப்பாக உதவும். நீங்கள் கற்ற இந்த நல்ல மதிப்பீடுகள், நல்ல உறவுகள் தொடர்ந்து உங்களோடு இமயமாக வர வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக உங்களுடைய உரை போன்ற ஒரு உரையை தினசரி கேட்க வாய்ப்பு கிடைத்தால் சிகரம் தொடும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும். அற்புதமான ஒரு உரை, மகிழ்வான தருணத்தில் துயர சம்பவத்தை எடுத்து கூறினீர்கள். நிச்சயமாக அந்த சம்பவம் அனைவரையுமே பல ஆண்டுகளாக மனதில் ஒரு வடுவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் இன்று அதை மாற்று சிந்தனையாக, எதிர்மறை சிந்தனையாக கொண்டு வந்து அவர்களுடைய இறந்த நாள் அன்று இது ஒரு ட்ரஸ்ட் என்று ஃபார்ம் பண்ணி இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல பல ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய எண்ணமும் அதுதான், இயன்றதை செய்வோம், இயலாதவருக்கு இருப்பதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற கருத்தோடு தான் எங்கள் பி டூ நண்பர்கள் வட்டமும் எப்போதும் பேசிக் கொள்வோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் இரண்டு பெயர்களை நான் நிச்சயமாக இங்கு பதிவு செய்தாக வேண்டும். அது நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக, பொறுப்பாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை, பெருமையை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அந்த பெருமை இரண்டு பேரைத்தான் சாரும். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெயராஜ், இன்னொன்று நண்பர் அகிலன். நண்பர் அகிலன் ஒரு கல்லூரியின் முதல்வர், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரி. அந்த கல்லூரியிலிருந்து அவர் வருவதற்கு 8 மணி ஆகும். எல்லா பொறுப்புகளையும் முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு போவாரான் கூட தெரியாது. இந்த கடந்த சில நாட்கள் இங்கே வந்து அத்துணை விஷயங்களையும் மிக பொறுப்பாக ஜெயராஜோடு இணைந்து கவனித்துக் கொண்டார். நிச்சயமாக உங்கள் பணிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயசுராஜ் அண்ட் அகிலன் அவர்களுக்கு. அடுத்து இருபெரும் உரைகளை மிக சுருக்கமாக எங்களுக்கு தந்தீர்கள். ஏற்புரையும் வாழ்த்துறையும் வழங்க எங்களுடைய ஆசிரியர் குழு தலைவர் எங்கள் வகுப்பாசிரியர் திரு அந்தோணிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்மல் கலைக்கோயிலின் தாளாளர் மற்றும் சுப்பீரியர் தந்தை அவர்களே, தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், இன்று உங்களால் மதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தவர்கள் ஆசிரிய பெருமக்களே, முன்னாள் ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலர், பொருளர், 1991 B2 பேட்ச் மாணவ பெருமக்களே, அவர்தம் குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I must thank you for having remembered us, invited us and honored us. மற்றும் அனைத்து காரியங்களையும் நம்முடைய பாளாளர் தந்தை அவர்களும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களையும் அழகாக கூறிவிட்டார்கள். இப்போது நம்முடைய மாணவர் செல்வங்கள் 25 ஆண்டுகள் முன்னால் படித்து இப்போது பெரியவர்களாக ஆகி எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு
நீங்கள் உருமாற்றம் பெற்றிருக்கின்றீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றோம். எங்களை அழைத்து இவ்வளவு மரியாதை செலுத்துகின்ற அளவிற்கு ஆசிரியர்களாகிய நாங்கள் என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமனை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்தோம் என்பது எங்களுக்கே தெரியவில்லை. பள்ளி உங்களை எல்லாம் நல்ல முறையில் ஷேப் பண்ணுவதற்காக எல்லா காரியங்களையும் செய்கின்றது, அது உண்மை, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த கார்மல் மேல்நிலைப் பள்ளி 1959 ஆண்டு இயேசு சபையினால் மேற்கொள்ளப்பட்டது, அதை ஏற்று நடத்தப்பட்டது. அந்த சமயத்தினுடைய முதல் இயேசு சபை தந்தை ஃபாதர் மெச்சோடோ அவர்கள். ஃபாதர் மெச்சோடோ அவர்களுடைய அந்த காலத்தில் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் தான் 1959 படித்தவர்கள். ஆனால் தொடர்ந்து அவர் 6 ஆண்டுகள் இருந்து இந்த பள்ளியை 2000 மாணவர்களுக்கும் அதிகமாக கொண்டு சென்று தற்போது கிட்டத்தட்ட 2500-600 மாணவர்கள் இப்போது பயந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஃபாதர் மெச்சோடோ அவர்களுடைய முதல் மாணவர் குரூப்பை சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். 1959 தான் இங்கு நான் SSLC, அதாவது 11th ஸ்டாண்டர்ட், அப்போது 11th ஸ்டாண்டர்ட் தான் SSLC, பிறகு PUC, +2 கிடையாது, PUC. அந்த வகையில் பல ஆசிரியர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டாலும் ஃபாதர் மெச்சோடோ ஒரு தலைமை ஆசிரியர் என்பது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் ஆசிரியர். அவர் ஒரு அருள் தந்தை என்றாலும் கூட அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதுதான் என்னுடைய மனதில் இன்றும் நிலைத்திருக்கின்றது. அவர்களுடைய அந்த டீச்சிங் மெத்தட், அந்த ஆங்கில கிராமர் டீச்சிங் மெத்தட்னால்தான், அதற்கு பிறகு பல வழிவகைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பிறகுதான் இந்த பள்ளியினுடைய, தமிழ் மீடியமாக இருந்த இந்த பள்ளிக்கூடம் ஆங்கில மீடியமாகவும் வந்து மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதற்கு ஏற்றதாக அமைந்தது. அவருடைய அந்த ஃபார்முலா மெத்தட், அதாவது ஹி டாட் இங்கிலீஷ் இன் மேதமெட்டிக்கல் வே, அந்த மேதமெட்டிக்ஸாக அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் சொல்கின்ற போது ஏபிசி, ஏபி தான் எனி அதர் சி, நோ அதர் சிபிஏ, அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சொல்லும்போது எஸ்பிஓ, ஓவிஎஸ் என்று அந்த ஃபார்முலா மெத்தடை அழகாக அவர்கள் சொல்லித் தந்ததன் விளைவாகத்தான் அந்த வளர்ச்சி ஆங்கிலத்திலும் இந்த பள்ளி நல்ல முறையில் வளர்வதற்கு ஆசிரியர்களுக்கும் அவர் டீச் பண்ணுவார். எங்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் ஆங்கிலம் டீச் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை உருவாக்கி கொண்டு வந்தவர்கள். அவரை நான் இன்றும் நினைத்து பார்க்கின்றேன், நினைக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் என்னுடைய ஃபாதர் மெச்சோடோ அவர்களுடைய நான் நன்றாக எப்போதுமே நான் நினைத்துக் கொண்டிருப்பது, காரணம் அவரால் தான் நான் ஓரளவுக்கு இந்த ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து ஓரளவுக்கு நான் பயனுள்ளவனாக மாறினேன் என்பது எனக்கு இப்போது நன்றாக தெரிந்து அவர் என்றும் என் வாழ்நாள் முழுவதும் நான் என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டே இருப்பேன். அந்த வகையில் உங்களுக்காக நாங்கள் ஏதேனும், நான் ஆங்கிலாசிரியர், தமிழாசிரியர், மற்ற சப்ஜெக்ட் ஆசிரியர்ஸ் எல்லாம் எந்த வகையிலாவது உங்களுக்கு ஒரு சிறிய அளவிலாவது நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணமா என்பதை நான் உண்மையிலே அறிவதற்கு ஆசைப்படுகின்றேன். காரணம் ஏதோ ஒரு 1991 பேட்ச் என்பதனால மட்டும், நாங்கள் அந்த பேட்சில் உள்ள ஆசிரியர்கள் என்பதனால மட்டும் எங்களை கௌரவப்படுத்துகின்றீர்களா, அல்லது எங்களால் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பயன்பெற்றிருக்கின்றீர்களா என்பதை அறிவதற்கு மிகவும் ஆசைப்படுகின்றேன். மற்றபடி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஃபாதர்ஸ் சொல்லிவிட்டார்கள். உங்களை மிகவும் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாகவும் ஒரு நீண்ட வாழ்க்கையாகவும்
பயனுள்ள வாழ்க்கையாகவும் செழிப்பான வாழ்க்கையாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் எங்களை அழைத்து கௌரவித்ததற்காக மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். நன்றி எங்களுடைய ஆங்கில ஆசிரியரும் வகுப்பாசிரியருமான திரு அந்தோணி முத்து அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்கின்றோம். இருந்தாலும் ஒரு சில கேள்விகளை நம்முடைய மனதில் எழுப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் வகுப்பு ஆசிரியர் அவர்கள். கல்வி என்பது எந்த அளவுக்கு எங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றது என்பதை விட நீங்கள் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையா இருந்திருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்ப்போம். 20களில் நினைக்கா தெரியாத அந்த ஒரு எண்ணம் 40 கடந்தபோது நம் ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இந்த பள்ளிகளிலே வேலை பார்க்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அந்த அளவு ஒரு அற்புதமான பணி ஆசிரிய பணி. அன்பிலும் கோபம் இருக்கும், கண்டித்தலில் அன்பிருக்கும். இப்படி அத்துணையும் கலந்து அறிவை போட்டு இந்த உங்களுடைய பணிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை நிச்சயமாக இது. நாங்களும் உங்களிடம் ஏதோ ஒரு B2 என்ற பேச்சில் படித்ததற்காக மட்டுமல்ல, எங்களை போன்று பல பேரை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள், இந்த பள்ளியில் உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மாணவரிடமும் ஒவ்வொரு தனித்திறமை உருவாக்கினீர்கள். படித்து பெரியவர்களாயிருப்பார்கள், தொழில் புரிந்து வந்தார்கள். இப்போது எங்களுடைய வகுப்பிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ராபின் என்று ஒரு நண்பர் இருக்கின்றார். பல நாடுகளில் அவருடைய வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றது. குவைத்தில் இருக்கிறது, மஸ்கட்டில் இருக்கிறது, இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பெங்களூரில் இருக்கிறது, திருச்சியில் இருக்கின்றது. இந்த அளவுக்கு உங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய நடைமுறைகளும் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று எங்களை பக்குவப்படுத்தி இருக்கின்றது, பண்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக உங்களால் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக எங்கள் B2 மாணவர்கள் அனைவரின் சார்பாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் வகுப்பாசிரியர் அவர்களே. அடுத்து இன்றைக்கு மேடையில் மிக அமைதியாக இருக்கின்றார்கள் தமிழாசிரியர் அவர்கள். ஆனால் வகுப்பறைக்கு வந்தால் கவிதையும் இலக்கணமும் எங்களை கொன்று போடும் அளவுக்கு அடுக்கு மொழியும் கவிதை மொழியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியர் அவர். அவரும் ஓரிரு நாட்களில் தன்னுடைய மகன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்ட தன்னுடைய மகனின் வீட்டிற்கு செல்லவிருக்கின்றார். இந்த நாள் அவருக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அன்பு தமிழாசிரியர் அவர்களை, அழகு தமிழில் ஒரு சில வார்த்தைகள் பேசி எங்களை ஊக்கப்படுத்த அன்போடு அழைக்கின்றோம். இந்த நல்ல அவையின் நல்ல தலைவர் கார்மல் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் அவர்களே, கார்மல் பள்ளியினுடைய மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களே, என்னுடன் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே, முன்னாள் மாணவர்களே, நான் ஒரு தமிழாசிரியர் என்ற காரணத்தினால் உங்கள் அனைவரையும் தனித்தனி முக்கணி விழுந்து படித்து ஒன்றாக கூட்டி சர்க்கரையும் கற்கண்டன் பொடியும் மிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசுப்பாலும் செங்கன் தனிப்பாலும் சேர்ந்தொழுத்தையும் படிப்பட்டியும் பருப்படியும் விரவி இனித்தனரும் நெயலைந்தே இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் செல்லமதாம் தமிழ்மொழியால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். முன்னாள் மாணவர்கள், நீங்கள் சிறப்பாக இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் நானே இந்த தேசிய சபையை நான் மறக்க மாட்டேன். எனக்கு நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பாளராக பணியமர்த்தினார்கள், உதவி தலைமை ஆசிரியராக பணியமர்த்தினார்கள். நல்லாசிரியர் விருதினை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த தேசிய சபை என்னுடைய உடம்பில் உயிர் இருப்பது வரை நான் மறக்க மாட்டேன். நான் மாணவர்கள் மத்தியிலே பேசுவேன் என்று நினைக்கக்கூட இல்லை. காரணம், என்னுடைய வகுப்பிலே மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஃப்ரீதான், பிரச்சனையே கிடையாது. தமிழாசிரியர் வருகின்றார் என்றால் அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம். பிடி பீரியட் கூட போகமாட்டாங்க, என்னுடைய வகுப்பிலேயே தான் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துவார்கள். அதிலேயே எனக்கு பெருமை, அலைவிட பெருமை என்னவென்றால், உங்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். நீங்கள் கல்வி என்னும் நீரோடை செழிக்க, கலை சிறப்பாம் கனிமரங்கள் செறிய, நல் விவேகம் காய்த்து கனியளிக்க, நாட்டு மக்கள் புசித்து பசியாற, சாலி என்னும் சாக்கடைகள் மாற,
சமதர்ம பூங்கா கிழமைய தேரேறி பானூரும் செய்யப்படும் இந்த நாட்டிலே திகழ பல்வேறு அறப்பணிகளையும் அருண் செயல்களையும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். கடலூரை சுட்டிக்காட்டினீர்கள், கரூரை சுட்டிக்காட்டினீர்கள், கொடைக்கானலை சுட்டிக்காட்டினீர்கள். உங்கள் மனம் போல நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. யாரும் எப்படியும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்துகின்றீர்களே, அதுதான் சிறப்புக்குரியது, பெருமைக்குரியது. அது மட்டுமல்ல மாணவர்களே, என்றென்றும் உங்களை நான் நினைத்திருப்பேன். என்னுடைய நினைவை போல நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி என்றென்றும் உங்களை நினைத்திருப்பேன். என்றால் ஒரு நாள் மறப்பேன், எப்போது தெரியுமா? அன்றுதான் என்னுடைய உயிர் உடம்பை விட்டு பிரிந்திருக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அபய குரலை கூட அழகு தமிழில் பேசினால் அது அற்புதம்தான். மரணத்தை பற்றி பேசும்போது கூட நாம் கைத்தட்டுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தமிழ். நாங்கள் பிடி பீரியடுக்கு போக மாட்டோம், தமிழ் வகுப்பில் தான் இருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு தமிழில் உயிரியல் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர். சங்க தலைவனையும் சங்க தலைவியையும் செய்யுளில் அவர் வகுப்பு எடுத்தார் என்றால் நாங்கள் இங்கு தியேட்டருக்கு கூட போக முடியாது. அந்த அளவுக்கு மிக அருமையாக இலக்கண பிழையில்லாமல் தமிழ் மாறாமல் எங்கள் நெஞ்சங்களை வருடிய ஒரு ஆசிரியர் தான் அவர். இன்றைக்கும் இந்த மேடையையும் தன்னுடைய தனித்திறமை கொண்ட தமிழால் வருடி சென்றிருக்கின்றீர்கள். தென்றலாய் உங்களுடைய தமிழ் எங்களோடும் இருப்பதில் எங்களுக்கு நிச்சயமாக பெருமை இருக்கின்றது. நன்றி வாசிரவர்களுக்கு. அடுத்தபடியாக நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன பங்கு என்றால், நாம் இப்போது மாணவர் அல்ல, முன்னாள் மாணவர்கள். நமக்கு கேப்டன் யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் டன்ஸ்டன் அவர்கள். அவர்கள் முன்னாள் மாணவர் சங்க பிரசிடென்டாக இங்கு இருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப காலதாமதமாக தான் தெரியும். மற்றபடி நான் ஆயிரில் பகுதிகளில் அடிக்கடி அவரை பல வகுப்புகளில் கூட பார்த்திருப்பதாக தோன்றுகிறது. பல சமூக பணிகளில் ஆர்வம் உள்ளவர். குறிப்பாக இளைஞர் இளம் பெண்களுக்கான மனவியல் ரீதியான வகுப்புகள் எடுப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஒரு திறமை படைத்த வரை நம்முடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இந்த பள்ளி பெற்றிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களும் இந்த சபைக்கும் மாணவர்களாகிய முன்னாள் மாணவர்களாகிய எங்களுக்கும் தேவை. ஓரிரு வார்த்தைகள். பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமையாசிரியருக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கும் 25வது ஆண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள். ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறேன், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இந்த பள்ளியை விட்டு வெளியில் சென்று ஒரு மருத்துவராக, அதற்கு முன்னால் கூட நான் அந்த பள்ளிகளுக்கு நிறைய முறை வந்திருக்கிறேன். என்னை ஒரு சிறந்த மாணவனாகவும் சிறந்த ஒரு மருத்துவனாக உருவாக்குவதற்கு சோஷியல் அவேர்னஸ் மூமெண்ட் என்று ஒரு அமைப்பு இன்று இருந்தது. நாம் பள்ளியில் படிக்கும்போது அந்த பள்ளியிலே கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் பள்ளியின் கிளை செயலராக தலைவராக மறை மாவட்டத்தின் தலைவராக மாநில அளவில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற கருத்து அரங்குகளில் என்னை பங்கு பெற செய்து என்னை ஒரு சிறந்த மாணவனாக இந்த பள்ளியை விட்டு அனுப்பினார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ரோலிங் ஸ்டோன் நெவர் கேதர்ஸ் மாஸ், பட் தி ஸ்டோன் கெட்ஸ் ஷேப்ட். பல அடிகள் பட்டு அந்த பல அடிகள் பல பயிற்சிகள், இந்த பயிற்சிகள் என்னை எவ்வாறு திறம்பட பொறுமையுடன் பொறுப்புடன் வழிநடத்துவது. இந்த பயிற்சிகளை 6 முதல் 11 வகுப்பு வரை, நாங்கள் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட், முதலில் எங்களுக்கு எடுத்துக்கொண்டது
ஒரு சிறு சேமிப்பு திட்டம். அன்று எங்கள் பள்ளியின் ஆசிரியர் வகுப்பாசிரியர் திரு கலிஸ்டஸ் அவர், அன்று ஒரு பைசா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு உண்டியல் உண்டு, அது அஞ்சு பைசா இருந்தாலும் உண்டியல் உண்டு. இது ஒவ்வொரு நாளும் இந்த சேமிப்பு தொகையை சேர்த்து வார இறுதியில் பெடரல் பேங்க்ல இருந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. கார்மல் ஸ்கூல்ல பெடரல் பேங்கோட பிரான்ச் வார இறுதியில் வகுப்பு தலைவர் கிளாஸ் மானிட்டர் அதை சேர்த்து அந்த வங்கியிலே செலுத்தி விடுவார். இப்போது பள்ளியின் ஆபீஸ் ரூம் இருக்கும் அதே இடத்தில் ஒரு சின்ன கவுண்டர். அந்த சேமிப்பு சொன்னது போல இதே ஸ்கூல்ல படிச்சு ஒரு ஃபீஸ் கட்ட முடியாம ஒரு மாணவன், குருசடியை சேர்ந்த ஒரு மாணவன், அந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். இன்னைக்கு அந்த மாணவன் வந்து ஒரு பெரிய நிலையில ஆஸ்திரேலியால இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சொந்தமாக அங்க கம்பெனிஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். சோ அந்த சேமிப்பு மனப்பான்மையும் அந்த பொறுமையுடன் பொறுப்புடன் செயல்படுத்தும் பண்புகளையும் அதோடு சேர்ந்த படிப்பையும் சேசபையினர் நமக்கு அளித்து உள்ளார்கள். படிப்பு மட்டுமல்ல, விளையாட்டில் அவர்கள் கொடுத்த ஊக்கம். கார்மல் ஸ்கூல்ல கால்பந்து கார்மலுக்கு அந்த விளையாட்டு இவ்வளவு பெரிய கிரவுண்டு நம்ம மாவட்டத்தில் வேற எந்த ஸ்கூல்லையும் பார்க்க முடியாது. கார்மல் ஸ்கூல் ஒரு கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா கப்போட தான் திருப்பி வருவாங்க. அது ஹாக்கியா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, மற்ற கேம்ஸ்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அத்லெட்டிக்ஸ் 100, 200, 400, 800, 1500 ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப், அவ்வளவுக்கு முயற்சிகள். அப்போ இருந்த திறமையான உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த ஸ்கூல விட்டு வெளியே போகும்போது, நாங்க காலேஜ் போய் பியூசி ஜாயின் பண்ணும்போது பேரை கேட்பாங்க, எந்த ஸ்கூல்ல கேட்பாங்க, கார்மல்ல இம்மீடியட்லி அட்மிஷன். எங்க கிளாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 18 பேர் நாங்க ஒரே பேட்ச்ல ஃபைனல் குமாரசாமி காலேஜ். அன்னைக்கு பிகேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுனா ஒரு குதிரை கும்பு மாதிரி. ஆனா கார்மல் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா அட்மிஷன். அதுக்கு பின்னாடிதான் மற்ற பள்ளிகள், மாவட்டத்தில் உள்ள மற்ற பள்ளிகள், நம்ம டவுன்ல உள்ள ஸ்கூல் கூட பின்னாடி தான், கார்மல் தான் ஃபர்ஸ்ட். அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவர்களை உருவாக்கிய சேசபையினர் இன்றும் நம்முடன் இருந்து இந்த பள்ளிக்காக தங்களி சேவையை அளித்து வருகின்றார்கள். இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து மேடையில் இருக்கும் இன்றைய நட்சத்திரங்கள் பேசிக் கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த பக்கம் திரும்பி இங்கிருந்து ஒரு நட்சத்திரத்தை கூப்பிடலாம்னா உள்ளே கடைசி அணிக்கிறது ஐலன் தான். வாங்க. அகிலன் எங்க கூட கடைசி பெஞ்சில் இருந்த ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனா இன்னைக்கு கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் பிரின்சிபல், இம்மானுவேல் அரசர் கல்லூரி முதல்வர். நாங்க சொல்றதுக்கு பிறகு நீங்க பேசணும், உங்களுக்கு நாங்க ஒரு தலைப்பு கொடுப்போம். ஆமா, அதுக்கு நீங்க காலேஜ் பிரின்சிபலா இருக்கிறதுனால இந்த கார்மல் பள்ளியில் படித்த அனுபவம், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், நம்முடைய டீச்சர்ஸ், இதை மட்டும் உங்கள் கருத்தாக எடுத்து கல்லூரி முதல்வர் என்ற முறையில் இன்றைக்கு இந்த பள்ளியை பற்றி, கடந்த காலத்தை பற்றி, ஆசிரியர்களை பற்றி அழகு தமிழில் ஐலன் பேசுவார் என்று நம்புகிறோம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல்.
in this delightful occasion, we the members are gathering here to celebrate the World Wholehearted Function. God has given a wonderful opportunity to us to celebrate on today means definitely it's our privilege. In this occasion, my foremost thanks to the superior of this institution, school, the headmaster of the school, the parent teachers association of this school, and most respected my 12B2 class teachers and this NSS coordinators and the members who are sitting in this dais, of this dais, as well as on this dais, and my foremost friends, those who are also helping us towards this development of in my career as well as life. In this occasion, my sincere thanks to all. In this occasion, I want to say few things about this commerce school and in its WhatsApp group development and what is the drastic changes which was happened in our friendship, that is not like to other, that is love to each other. Here, when this group was started, we know actually only the group is having with three members. We know one is Gladson, Jerosh and Robin. Because of their hard work and continuous effort, now this is a group is having with 30 plus members, means that is their hard work. How it has been achieved, I want to tell then only one story developed in its development related with his activity. Here, on every day, the activities were going on, we know. One attend day, one day, that is normal this year, especially in winter season. What has happened means the wind as well as the sun. Wind is also important to us, as well as the sun is also having important to us. Both are having with a heavy argument. Both are having with a heavy argument means what? Who is powerful? Who is powerful means either sun is powerful or the wind is powerful. How it has been proved? How it has been proved means then automatically during this time, Mr. Jairaj is also traveling by wrapping a overcoat. While traveling, this traveler by wrapping in its overcoat means then immediately the wind saw Mr. Jairaj. Now I am asking this only one question to asking the question to sir, who is going to remove this blanket from him, that guy is powerful than others. Immediately this competition is also being started. Jairaj is also traveling on this way. The first session is also being started for this wind. When the session is also being started, the wind blew a starter. When it blew, during this first time, Jairaj tries to close this first button. Again, it blows fast. Then again, he tries to close this another one. Again, in its brutal attack, it also tries to attack. Tries to attack means he closes this entire blanket and rigid is in the start position. Then after that, now this wind portion is being completed. Now this wind gets failed. Then second portion, this automatically being also coming into this sun position. Sun smiles to start. When it rises, what has happened means just this warm position is also being start. Again, actually when this warming is being started, he tries to open this first button.
Again it rises. What was happened means the second and third. Automatically this, depending upon this, it warm, automatically it does mean Jairaj removes his blood from his body. Now actually what I am saying to saying during this occasion in this story means, even this brutal attack can't do, the smile can't succeed. That is the success of this story. Because of this continuous smiling and flexibility of our boss Glaston only, this is the group was developed. Because of the specific reason, I am also telling this story. Here, especially, sir is also asking, what you specifically learned from this teachers? Everybody, all the members, those who are also behind this B2, not B2 group, all the members, those who have been studying, we are also eagerly actually getting this few ideas. Because of few ideas only, this technological development is also being there. Now, I want to say only one related with the physics. Sir is also, when this physics sir is also teaching this subject in 90s, on every phenomena what we studied as without knowing this applications, we tried to start. We tried to start means actually here, what is in its real applications? What is in its real application? This applications related thing, when it is also being interlinked with this teacher concepts mean, then only it will be useful to this commodity. I want to say only one thing, one example. Actually here it will take another 2 minutes, okay. Just you please take a cup of water. In this cup of water, when we are also tipping in our finger, then taking out means just see this droplet. It tries to attain the shape of spherical. It tries to shape this spherical means, why attains it spherical shape? That automatically being related with the physics cohesive law, cohesive force. But we studied in this, when sir was teaching in this PD, we taught. But what is the matter behind that? We don't know. But now we studied, when we studied this concept as related with sir's law means, in that time we will be getting. At the same time, why it attains pain? Because of this cohesive law means what? The molecular attraction between the attraction between the molecule for the same kind, that is already sir is also being explained. Why it attains the spherical shape means, the spherical is having with the least surface area, the same phenomena is also being happened even for the stars also. Sir, through him only here we, the persons are also being studying such a concept. In this occasion, my sincere thanks to you also, sir. Even when this botany, sir, actually I am and again, I am the person may be telling all the fact means definitely even my members as friends may not be accepting. Even all the teacher, even I am telling related with this mathematics, whenever I was going and attending even sir's tuition class, sir is always appreciating me. Whenever appreciating, I want to do more homeworks. Sir, in this occasion, I am again telling honestly, even for this practical examinations, I am openly telling, the external tries to reduce only one mark for my botany practical. Sir is also fighting each other on the practical class itself. In this occasion, my sincere thanks to him also. My dear friends, this is a rare opportunity. Again, I am maybe getting in my life means definitely possible or may not be possible, I don't know. This is an opportunity I got, I think, because of Jyoti. In this delightful occasion, my sincere thanks to all class teachers, the superior HM, and my friends, those who gave on such an opportunity to me to say something about teachers. My wholehearted thanks to all. Thank you very much. சும்மாவே
ஐலன் பேசினா இதயத்தை தொடர்றது மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே டச் பண்ணிருக்காங்க, பட் அவங்க பேசினது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் கூட எக்ஸ்ட்ராவா அவங்க சொல்லல. ஏன்னா பாட்னி சார் பத்தி சொன்ன விஷயத்த எப்பவும் அகிலன் காதுல இருந்து கேட்கலாம். அது இங்க கூட கொஞ்சம் குறைச்சுதான் சொல்லியிருக்க. பாட்னி சார் வந்து எக்ஸாம்ல அடிக்கவே போயிட்டாரோ அவங்களுக்கு ஒரு மார்க் குறைச்சதுக்காக. அதுக்கு என்னைக்குமே அகிலன் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஒரு நன்றி உணர்வோட அடிக்கடி பேசிக்குவாங்க. சோ அந்த எமோஷன், அந்த ரியல் ஹார்ட்ஃபுல் வேர்ட் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ அகிலன், நிச்சயமா நன்றி. நான் ஸ்கூல் டீச்சர்ஸ் பத்தி உங்ககிட்ட பேச சொல்லும் போது இந்த அளவுக்கு அடிப்படையில இருந்து உயரம் வரைக்கும் பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. நிச்சயமா அழகு அழகான ஒரு உரை, உன்னுடைய உரை. அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா முறைக்கிறான், என்னைய கூப்பிடுறாத அப்படின்னு. ஓகே, ஜெயராஜ். இந்த ஜெயராஜ் அப்படின்னு ஒரு ஒரு மேன் எங்க குரூப்ல இல்ல அப்படின்னா அந்த குரூப் ஒருவேளை இன்னைக்கு நாலாவோ அஞ்சாவோ சிதறி இருக்கலாம். சொல்லக்கூடிய விஷயத்த நகைச்சுவையாய் பிறர் மனம் புண்படாமல் எடுத்துரைக்க நட்பை பலப்படுத்தக்கூடிய எங்கள் பலம் சிங்கப்பூர் சிங்கம் என்று நாங்கள் அவரை அழைப்போம். எப்படி ஒரு 12ஆம் வகுப்பில் அடைமொழிகள் இடைமொழிகள் வைத்து அழைக்கின்றோமோ அதை போல் இங்கே நிறைய பெயர்கள் உண்டு. இந்த குரூப்பை ஆரம்பித்ததற்காக நாங்கள் அழைக்கிற பெயர் வந்து தல. ஆனா அஜித்து கூட அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது. டெய்லி ஒரு 100 நேரம் அந்த வார்த்தையை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். கூடவே இருந்து வெற்றிகரமாக இந்த குரூப்பை வழிநடத்தக்கூடியவர் ஜெயராஜ் அவரை நாங்கள் சிங்கப்பூர் சிங்கம். இன்னொரு முக்கியமான நபர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா செயல்கள் நடந்துட்டே இருக்கும், அவர் மஸ்கட் ராஜா. இந்த மூணு பேர் ராபின், இவங்க அடிக்கடியே இந்த பெயர்களை நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த இடம் இந்த தளம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தது, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம், அதை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்காக அத்துணை நண்பர்களும் ஒத்துழைத்தார்கள். அதில் கடினமாக இந்த தளத்தில் வந்து ஒத்துழைத்த ஜேசுராஜ், அகிலன், பாஸ்டின், தமிழ்நிதி, தொலைபேசியில் கேட்டு கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கேட்கக்கூடிய மகேஷ், லத்தீப், பிரேமானந்த். பிரேமானந்த் ஒரு நண்பர் இருக்கார் உங்களுக்கு, அந்த கண்டிப்பா நாங்க அந்த போட்டோவை காமிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி தேதி பதிவு பண்ண நாள்ல இருந்து வந்துருவேன் அப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு உயரமாக சிந்தித்தாரோ கடைசி நேரத்தில் வர இயலவில்லை. இந்த மாதிரி நண்பர்களுடைய எழுச்சியான ஒரு தாக்கம் இந்த நிகழ்வு சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனிமேல் மேடையில் ஒருவர், எங்கள் பகுதியில் ஒருவர் மட்டும்தான் பேச இருக்கின்றார்கள். அன்புடன் அழைக்கின்றோம் சிங்கப்பூர் சிங்கம் ஜெயராஜ் அவர்களை. ஜெயராஜ், பள்ளிக்கூட வளாகம் ஆசிரியர்களின் நன்மதிப்பை எடுத்துரைத்த அகிலனுக்கு எதிராக நண்பர்களின் நன்மதிப்பை எடுத்துரைக்கவும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் பற்றி பேசவும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு மேடை பேச்சாளர் இல்ல, ஒரு சாதாரண ஆள் தான். அதனால எனக்கு பெருசா தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசி ஒரு கைதட்டில் வாங்குற அளவுக்கு பேச தெரியாது. இருந்தாலும் இந்த இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பை எம்எல் திணிச்ச ஜோதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த தருணத்தில் பேசுறதுக்கு முன்னாடி கிளாஸ்னையும் ராபினையும் மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவங்கள மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இதுதான் ராபின். மஸ்கட்ல பல தரப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வச்சு உலகம் ஃபுல்லா அத கிளைகளை பரப்பி பல பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கிளாஸ்டன்
அயர்லாந்தோட சிட்டிசனா மாறிட்டாரு. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ரெக்கார்ட் ஆபீசரா வேலை பாக்குறாரு. ஸோ இப்ப வாட்ஸ்அப் குரூப் பத்தி பேசணும்னு கடைசி நிமிஷத்துல ஜோதி கேட்டுக்கிட்டாரு. அகில மாதிரி யாருக்குமே புரியாம பேசிட்டு போக எனக்கு தெரியல, அதனால கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேசணும். ஆனாலும் அகிலன் அழகாக பேசினீர்கள். காஷ்மீர் சார் அகிலனே பார்த்துட்டு இருந்தார். அன்னைக்கு படித்த டியூஷன் ஃபீஸை கூட கொடுக்காம போனவனாச்சே, இப்ப இவ்வளவு தூரம் பேசுறான அப்படின்னே பார்த்துட்டு இருந்தார். சரி, வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ன்றது ஒரு டைம்ல நான் ஆரம்பிக்கும் போது சும்மா வெட்டியா இருக்கவங்க அதில் பேசி சுத்துற ஒரு விஷயம் தான். கார்மல் குரூப்பை ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி நானும் கிளாஸ்னும் ராபினும் மட்டும் ஒரு குரூப்ல இருந்து ஏதாவது பேசிட்டு இருப்போம். இந்த வாட்ஸ்அப் முதல்ல இந்தியாவில் இவ்வளவு தூரம் பரவலா வர்றதுக்கு முன்னாடியே வெளிநாட்டில் ரெகுலரா நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால நாங்கள் மூணு பேர் மட்டும் பேசிட்டு இருந்தோம். அப்போ கிளாஸ்டன் அடிப்படையிலேயே ஒரு ஒருங்கிணைப்பாளர், அவர் வந்து என்கிட்ட சரி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ப்போம், ஜோதிய வாட்ஸ்அப்ல இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஜோதிய பேசினோம். பொதுவாகவே நான் வந்து கார்மல் ஸ்கூல்ல படிச்சுட்டு வெளியே வந்த அப்புறம் கிளாஸ்டன், ஜோதி, அகிலன், ராபின் இது மாதிரி ஒரு சின்ன கூட்டத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்புல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிதி என் கூட லைஃப் ஃபுல்லாகவே பயணப்பட்டவர். காலேஜ், கல்லூரி, அப்புறம் மெட்ராஸில் நிதியோட எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு நமக்கு தங்கிட இடம் கொடுத்து வாழ வைத்தவர். அப்படியாக இந்த குரூப்போட பயணப்பட்டு இருந்ததுனால ஜோதியை உடனே சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு கார்மல் ஸ்கூலோட B2 குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி போட்டோம். அப்போது ஜோதி வந்து ஜினோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாப்ல, ரெவரண்ட் ஃபாதர் ஜினோ. ஜினோவோட நம்பரை சேர்த்தோம். ஜினோ வந்த உடனே வெல் காய்ஸ் ஹவ் யூ டூயிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஆரம்பித்தாரு. சரி, நான் கிளாஸ்ட்ரெண்ட் சொன்னேன் ரொம்ப ஃபார்மலாக பேசுனா இந்த ஃபியூச்சரில் இந்த குரூப்பை சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரு விஷயமா கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இறங்கி தரைமட்டத்தில் பேசுறேன், நீ வந்து கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பிளானை அப்போவே போட்டோம். அது பிளான் இல்லை, உண்மையிலே நேச்சர் குணம்ன்றது அதான், தரையிலேயே வாழ்ந்துட்டேன், அப்படியே பேச ஆரம்பித்தேன். ஸோ இப்படி அடுத்தது ஆறுமுகம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டார். ஸோ அந்த டீசென்சி ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பை வி ஹாவ் டு பிரேக் அண்ட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அண்ட் மேக் இட் அஸ் எ கேஷுவல் ரிலேஷன்ஷிப். அதுக்காக உடச்சி எடுத்து ஒரு ஜாலியான ஒரு குரூப்பாக ஆரம்பத்தில் ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் யாரெல்லாம் தேடணும், உடனே கூகுள்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என் வேலையை விட்டுக்கிட்டு இதே வேலையா ஒரு காலகட்டத்தில் இயங்கிட்டு இருந்தேன். அப்படியாக ஃபேஸ்புக்கில் தான் ஆர் ராஜேஷ், சிங்கப்பூரில் 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். அவரும் அதே சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு 10-12 வருஷமா, எனக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் ஆர் ராஜேஷை கண்டுபிடிச்சோம். அப்புறம் இது வெரி ரீசன்ட்லி கிளாட்வினை ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சோம். இப்படி கூகுளில் இன்ஃபேண்டை கண்டுபிடிச்சோம். இப்படி ஒவ்வொருத்தரையாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு குரூப் வாஸ் ஐ மீன் எக்ஸ்பேண்டிங் பிட் ஹை லெவல். அப்போது இந்த குரூப்பில் பேசுறது யாருக்கும் யாரையும் தெரியாது, ஓப்பனாக பேசுறது, இதுக்காகவே 2015 ஒரு கெட் டுகெதர் இந்தியாவுக்கு வரும்போது அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நானும் கிளாஸ்னும் ராபினும் பிளான் பண்ணோம். சரி, கொடைக்கானல் போகணும், 2 days இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி ஹவ் லாட் ஆஃப் ட்ரபிள். பட் இருந்தாலும் எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு செட்டப்பு கொண்டு வந்து கொடைக்கானல் போனோம். அது வரைக்கும் தான் எங்களுக்குள்ள அந்த தெர் வேர் பிக் வால் பிட்வீன் அஸ். அதுக்கப்புறம் அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஒரு 2 days அங்கே இருந்தோம். 25 இயர்ஸ் திருப்பி பார்த்து பேசணும், நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை தேடி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே கலெக்ட் பண்ணி 25th இயர்ஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்தோம். அப்போ கூட எனக்கு ஆஸ் யூஷுவல்
லாஸ்ட் பெஞ்சில் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு அப்படி படித்தோமா படிக்காமான்னு போனோமா, எனக்கு ஆசிரியர்களை கூப்பிடணும் இப்படிலாம் பெருசாக நடத்தணும்னு உண்மையிலே எனக்கு அன்னைக்கு தெரியல. நான் என் மைண்டில் இருந்தது என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எங்கேயாவது மீட் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்துட்டா அப்படி தான் இருந்தேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஃப்ரெண்ட் பெஞ்சில் உட்காந்து படித்ததால் அந்த ஒரு ஆர்வமும் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணுற விதமும் வித்தியாசமாக இருந்ததுனால கிளாஸ்டன் வந்து டீச்சர்ஸ்க்கு ஹெட்மாஸ்டருக்கு ஸ்கூலுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம 25 இயர்ஸில் இன்னைக்கு நம்ம வளர்ந்த விதத்துக்காக திரும்பி பார்த்து அந்த நன்றியை தெரிவிக்கணும்னு தான் அடுத்த லெவல் ஆஃப் பிளானிங்க்கு போனோம். போன அப்புறம் அதை கிரவுண்ட் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணணும். எங்கே இருந்தாலும் சிங்கப்பூர்லேருந்தும் அயர்லாண்ட்லேருந்தும் மஸ்கட்லேருந்தும் ஃபோனை போட்டு பேசி இது இருந்தாலும் அதை நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை மாதிரி பல அரசியல் கூட்டங்களை நடத்தின ஜோதி அப்போதான் எங்களுக்கு உறுதுணையாக வந்து நின்றார். சரி, அப்புறம் அகிலன் பொதுவாகவே எந்த விஷயங்களையும் தீவிரமாக முன்னெடுக்க மாட்டார். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற அந்த தீவிரவாதியை தட்டி எழுப்பி அவரை ஃப்ரெண்டில் கொண்டு வந்து விட்டோம். இந்த ரெண்டு பேருக்கு மேலே வேறு முக்கியமான நபர் வந்து ஜெயசுராஜ் தான். ரொம்ப அமைதியாக இருப்பாப்புல, அவர் பேசணும்னா அவர் காசு கொடுத்தா பேச வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை க்ரூம் பண்ணி அவருக்கு ஒரு தலைமை பதவியை கொடுத்து அவர் முன்னிலையில் எல்லாத்தையுமே நடத்துகிற ஒரு சிச்சுவேஷன் வாஸ் கிரியேட்டட் பை அஸ். அதுக்கப்புறம் அவர் உண்மையிலே அதை செயல்படுத்தின முதத்தை இன்னைக்கு காலையில் 10:30 தான் நான் இந்த இதை வந்து பார்த்தேன். அது வரைக்கும் நேற்று நைட் 11:30 தான் நான் வந்து இறங்கினேன். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் திஸ் வாஸ் ஆசம், அல்டிமேட் ஃபீலிங். இதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனை இந்த கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்தவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜினோவை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லேன்னு அவர் வருத்தப்படுவார். ஸோ இன்ட்ராக்ஷன் இல்லை வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்கூல் அண்ட் ஹெட் மாஸ்டர் அண்ட் பப்ளிக், ஐ மீன் இது எங்களுக்கு ஐ மீன் உண்மையிலே சொல்லப்போனால் பெருசாக தெரியாது. வி டோன்ட் பி தேர். ஸோ அந்த இடத்துல யார்கிட்ட பேசணும், எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே தினம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்படியாக இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்கெல்லாம் வந்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒரு சில நண்பர்களை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறமா கூப்பிட்டு நிறுத்திட்டுங்க. பாஸ்டின் இங்கே இருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தார். ஆறுமுகம் செலிங்கோ இவங்கெல்லாம் எந்த நாட்டில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பொதுவாகவே அவங்க அமைதியாக இருக்கிறதுனால நாங்களே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டுறவுடைய சிச்சுவேஷன் வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு 9th July ஃபிக்ஸ் பண்ணதே செலிங்கோக்கு தான். அவர் நாளைக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ இவங்கெல்லாம் அங்கங்கே இருந்தாலும் நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்துறதற்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை இம்மீடியட்டாக கொடுத்து ஃபினான்ஷியலி தே ஹவ் சப்போர்ட்டட் எ லாட். நன்றி. ஸோ கொடுத்து இதை நடத்துறதுக்கு உதவின எல்லாரும், அதற்கு வந்து சந்தோஷமாக இதை நடத்தி வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு காலைல 10:30 உள்ளே வந்த பிறகு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் ஃபேமிலியை கூட்டுற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டேன். ஆனால் இவ்வளோ பேர் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஃபேமிலி இங்கே வந்ததில் வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா ஃபேமிலி இஸ் பார்ட் ஆஃப் B2 ஃபேமிலி. ஸோ இட்ஸ் ஐ மீன் இதை கண்டினியூவாக நம்ம நடத்த போகிறோம். பல விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு ஃபேமிலியோட ஒத்துழைப்பு, ஃபேமிலி ரெகுலராக கீப் நம்ம டச்சில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் நான் ஃபேமிலி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க எந்த மாதிரி பிளான் எதிர்பார்க்கல. பட் வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் 3 பேரும் B2 சார்பாக ரொம்ப மனசார நன்றியை சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ பேக் டு வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், நிறைய ஃபார்வர்ட் பண்ணுவோம், நிறைய மெசேஜில் பேசுவோம். சம்டைம்ஸ் ஆரம்பித்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நான், கிளாஸ்டன், ராபின், ஜோதி, இன்னும் ஒரு சில பேர் ஓவர் நைட் ஃபுல் நைட்டே வாட்ஸ்அப்பில் பேசிட்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தட் வாஸ் எக்ஸைட்மெண்ட். நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாட்ஸ்அப்பு தான் ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தது. ஸோ அதில் அந்தளவுக்கு பேசிட்டு இருந்தோம். அப்போதான் ஆனந்த் இங்கே இல்லை. அவர் எப்பவுமே டுவர்ட்ஸ் சேரிட்டி பயங்கர பாசமாக பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நண்பர்.
சரி கடலூர்ல தண்ணி வரும்போது பீட்டு சார்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க அதுக்கும் வெறும் நட்பு வட்டாரம் அந்த ஃபன் இதை மீறி ஏதாவது ஒரு சமுதாயத்துல மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஈச் இண்டிவிஜுவல் தேர் ஒன் ஹெல்பிங் மைண்ட்ல இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் அஸ் எ குரூப் வி வாண்டட் டு டூ சம்திங் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுதான் எங்களோட கடலூர் ப்ரோக்ராம் அதுக்கு நிதி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எப்படியும் அதை நல்ல முறையா கடலூருக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய ட்ரபிள் இருந்தது ஃபேஸ் பண்ணோம் பட் ஸ்டில் அஸ் எ குரூப் நம்ம கிட்ட அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இட் இஸ் அஸ் எ குரூப் ஃபேஸிங் டு த வேர்ல்ட் இஸ் வெரி ஈஸி அது மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் சேரிட்டியை நல்லபடியா கொண்டு போய் கடலூர்ல அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் இன்னும் எங்ககிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட ஹெல்ப் எல்லாம் நிச்சயமா வேணும் அப்போ சென்னையில இருந்த ஜஸ்டிஸ் கடலூருக்கு போய் நேரடியாக இத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து உதவி புரிஞ்சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் கடைசி நேரத்தில் வந்த கிளாட்வின் அண்ட் ரூபின்சன் நான் வந்து கிளாட்வின் ரூபின்சன் சுரேஷ் நிர்மல் இவங்களெல்லாம் இன்னைக்கு தான் பார்க்கறேன் ஸோ ஆண்டோனியடிமை ஐம் வெரி ஹாப்பி இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து எங்க கூட கலந்துகிட்டாச்சு இனி உங்களை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சேர்க்கறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம் அதனால இனி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் செலிங்கோ ராஜேஷ் எல்லாம் பல இடங்கள்லேருந்து டிராவல் பண்ணி வந்து இந்த 9ஆம் தேதி 25வது வருஷ விழாவை நல்லபடியா சிறப்பு அடைய செய்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அப்புறம் பின்னாடி சீட்ல ஜோதி சொன்ன உடனே இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பத்தி ஏதாவது பேசணும்னா சரின்னு ஒரு கவிதையா எழுதிருவோமே அப்படின்னு ஜோதி நான் ஒரு கவிதை எழுதிட்டேன் அதையும் படிச்சு காமிக்கிறேன் ரஜுல்டனுக்கு கொஞ்சம் கவிதை புரியது கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா கேளு கால் நூற்றாண்டு விழா கடல் கடந்து போனவர்களும் இடம்பெயர்ந்து போனவர்களும் தடம் மறந்து போனவர்களும் உடன் நடக்க வைத்த விழா இது இது விழாதான் விழாத நட்புகள் நிரம்பியிருக்கும் விழா உண்மையில நான் தான் எழுதினேன் ஜோதி தொழில்நுட்பத்தின் விரல் பிடித்து இணையத்தின் இடை பிடித்து இங்கே வந்திருக்கிறோம் டைம் மெஷின் இல்லாமல் நடந்த ஒரு டைம் டிராவல் இது இந்த சந்திப்புக்கு விதை போட்டவர் மூவர் ஜோதி கிளாஸ்டன் ராபின் வாட்ஸ்அப்பின் வரப்புகளில் நடந்து நட்புகளை தேடத் துவங்கினோம் வாட்ஸ்அப் கிலோ என்ன விலை என்று கேட்டவர்கள் உண்டு அன்று அது டாஸ்மாக் சரக்கு என்று நினைத்தவர்களும் உண்டு பீட்டர் விட்டு பந்தா பண்ணியவர்களும் உண்டு எல்லோரையும் ஒரே தளத்தில் அமரை வைக்கப்படாத பாடுபட்டோம் அதுவும் சுவாரஸ்யமாக இருந்தது காலம் எல்லோரையும் கவனித்திருக்கிறது மதிப்பெண்கள் யாருடைய மதிப்பீடுகளையும் அளிக்கவில்லை மார்க்குகள் நமது பண்புகளை அளிக்கவில்லை படித்தவனும் படிக்காதவனும் முதல் பெஞ்சு ஸ்பீக்கர்களும் கடைசி பெஞ்சு குவார்ட்டர்களும் இன்று இறைவன் அருளால் நிறைவாக இருக்கின்றனர் அதற்கு முழு காரணம் நம் நட்பு மட்டுமல்ல நமக்குள் நம் ஆசிரியர்கள் ஊட்டி வளைத்த பண்புகள் நம் ஆசிரியர்கள் பாதம் தொட்டு பணிய வேண்டியவர்கள் நமக்கு வேதம் சொன்ன வித்தகர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதில் உள்ளபடியே மகிழ்கிறேன் பீட்டு என்பது பிட்டு கூட்டம் அல்ல ஹிட்டு கூட்டம் இந்த சந்திப்பு முதல் சுவடு பாதையின் துவக்கம் பயணத்தின் ஆரம்பம் இறுதி வரை தொடர்வதே எழுதப்படாத லட்சியம் உண்மையில சொல்லி நான் தான் எழுதுனேன் மக்கா அடிக்கடி பார்க்கணுண்டே என உள்ளூர் பாசையில் பேசுவதே எங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் காரில் செல்லும் இடங்களை விட கார்மல் பள்ளி தடங்களே உண்மை 1000 நட்புகள் வரலாம் ஆலமரமாய் இருப்பது நம் பீட்டு நட்புதான் நமது நட்பு வேர்களைப் போல நமது கிளைகள் சிங்கப்பூரிலும் நாளைக்கு பூக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூல் பூமியில் தானே இருக்கும் இருக்கும் வரை மறக்காதிருப்போம் இறக்கும் வரை பிரியாதிருப்போம் நன்றி
ஜெயராஜ் அவனோட பேச்சில் மெய் சிலித்து மெய் மறந்து அரண்டு போயிருக்கிறோம். இது எங்களுக்கு புதிதல்ல. எப்பவுமே என்னைக்குமே ஜெயராஜன் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டாதான் எங்களுக்கு அந்த குரூப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். எவ்வளவு ஒரு சீரியஸ் ஹார்ட் ஆர்குமெண்ட் போனாலும் அவருடைய பேச்சு வந்து அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உருவாக்கும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தமான மனசு அவருக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த குரூப்ல என்னைக்கும் எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் இன்னும் இது அதிகமாக வர வேண்டும் என்பதுதான். ஜெயராஜ் உனக்கு பெரிய வணக்கம். ஆரம்பத்தில் நீங்கள் மூவராக ஆரம்பித்த இந்த குழுவை மேடை ஏறும்போது உன் வலதும் இடதுமாக நிறுத்தி வைத்து பேசிய அந்த பண்பு எனக்கு பிடித்திருக்கிறது. சொல்வது சரிதானா, இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கிறதா என்று இருவரிடமும் கேட்டு பேசிய பேச்சும் எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த ஒரு பண்பு இன்றைக்கு B2 இருக்கின்ற அனைவருக்கும் வந்திருக்கின்றது. உதாரணமாக இந்த குழுவை ஆரம்பித்த புதிதில் கொடைக்கானல் போக வேண்டும் என்பது வெளிநாட்டில் இருந்து வருபவர்களின் ஆபம். ஏனென்றால் வந்தால் 2-3 நாட்கள் இருப்பார்கள், நண்பர்களோடு அந்த 3 நாட்களும் உரையாட வேண்டும். ஆனால் இங்கே நாகர்கோவிலில் இருப்பவர்களுடைய ஆசை, குடும்பம் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுவிட்டு 3 நாள் போக வேண்டுமா, 1 நாள் போயிட்டு வரலாமே என்ற ஒரு தீவிரமான வாக்குவாதம் எல்லை தாண்டி சென்றபோது ஆறுமுகம் இடையில் சொன்னார், இப்ப நம்ம 40 கடந்தாச்சு, நிறைய விட்டுக் கொடுக்கணும், சகிப்புத்தன்மை வேண்டும். ஆரம்பத்தில் உண்மையாகவே 12ஆம் வகுப்பறையில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் நாங்கள் இருந்தோம், இப்போதும் அப்படித்தான் இருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் என்பது ஒரு 12B2 வகுப்பறை. ஆசிரியர்களை கண்டால் ஆசிரியர்களுக்கே தெரியாமல் புகைப்படம் எடுத்து குரூப்புக்குள் அனுப்புகிறோம். அதை அங்கிருந்து பார்ப்பவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஜெனரல் ராய் சார் ஒரு நாள் இங்கிட்ட டெலிபோன் பில் கேட்ட வந்தாங்க, அவர் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். ரெங்கசாமி சார் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட வந்தாங்க, அவர் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். சோ இந்த மாதிரி பள்ளியை பற்றியே உள்ளே பேச்சு நடந்து கொண்டிருக்கும். யாராவது வெளிநாட்டில் இருந்து வந்தால் உங்களுக்கு தெரியாது, மாலை நேரத்தில் 3 பேர் 4 பேர் இங்கே அத்தம் கிரவுண்ட் வரைக்கும் போய் பேசிவிட்டு வெளியே சொல்வோம். சோ இந்த பள்ளி நட்பு என்பது அதன் பிறகு வந்த கல்லூரி நட்புகளையோ உறவுகளையோ தொழில் ரீதியான நட்புகளையோ தாண்டிய ஒரு விதமாக எங்களுக்குள் வேறொன்று இருக்கின்றது. அதை யாராலும் திட்டு போடவோ அறுத்தெறியவோ முடியாது. இந்த நட்பு காலம் காலமாக நிச்சயமாக வளரும். அது இந்த பள்ளியோடு இணைந்தே வளரும் என்ற லட்சிய உறுதியோடு இந்த முதல் நிகழ்ச்சியை நாம் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றோம். இதற்கு ஜெயராஜ் சொன்னது போல நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயமாக முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். முடியவே முடியாத கட்டத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் குடும்பமாக வர இயலாதவர்கள் மட்டும்தான் வரவில்லை. மற்ற அனைவரும் குடும்பமாய் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இனி அடுத்தபடியாக நாம் என்ன செய்யலாம்? முதல் கூட்டம், 25 ஆண்டுகள் கூடாத ஒரு கூட்டத்தை நாம் இப்போது கூட்டியிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலாளர் அருள்ராஜன் அவர்கள் ஒரு சிறிய உரையாற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் இந்த நிகழ்வை நல்ல முறையில் முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்குள் கடந்து போகலாம். அன்புடன் அழைக்கிறோம் திரு அருள்ராஜன் அவர்களை. பத்து மணிக்கு ஆரம்பித்த இந்த கூட்டமானது இன்னும் சோர்வின்றி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது உங்கள் உற்சாகத்தை காட்டுகின்றது. 1922ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது 100ஆவது ஆண்டு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கார்மல் பள்ளி நிர்வாகத்திற்கு எக்ஸ்ட்ரா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சென்ற மாதம் எடுத்த முடிவின்படி 8-9ஆவது நாட்கள்ல ஸ்டாஃப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கார்மல் ஸ்கூல்ல. ஆனா அதே நாள் தான் நீங்களும் டேட் கேட்டிருந்தீங்க. இதற்காக உங்களுக்காகவே நமக்காகவே இந்த டேட் மாற்றப்பட்டு ப்ரீபோன் பண்ணப்பட்டு 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் சென்ற வாரம் நாங்கள் சென்று வந்தோம். வேளாங்கண்ணிக்கெல்லாம் சென்று வந்தோம். இது ஸ்டாஃப் டூர். பல்வேறு பள்ளிகள் மெட்ரிகுலேஷன்ஸ் முன்னேறி கொண்டிருக்கின்றது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கார்மல் பள்ளி மதிப்பெண்களுக்காக மற்ற இல்ல
மதிப்பீடுகளுக்காக பல்வேறு குழுக்கள் நாங்கள் 20 ஆண்டுகள் முடிச்சிருக்கிறோம், 15 ஆண்டுகள் முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. எங்களை கான்டாக்ட் பண்றதில்ல, நேரடியாகவே அவங்க ஏதாவது பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல அல்லது ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஏதாவது மீட்டிங் போட்டுட்டு அந்த போட்டோஸ பேஸ்புக்ல போட்டிருப்பாங்க. அது ஒரு ஆதரைஸ்டு கூட்டமாக இல்லை. ஃபாதர் ஜினோ ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து பேசும்பொழுது ஹெட்மாஸ்டர் இன்னைக்கு கூப்பிட்டிருந்தாங்க, நானும் இது ஒரு சாதாரண என்னைக்கும் கேட்கற மாதிரி தாங்க வந்திருக்காங்க, இது ஒரு சாதாரண நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களது ஈடுபாடும் முயற்சிகளும் எங்களை மெய் சிலிர்க்க செய்தது. ஒவ்வொரு நாளும் இதற்காக அவங்க ஒவ்வொரு முயற்சியை எடுத்திருந்தாங்க. இந்த ஹாலை கேட்டாங்க, அதை புதுப்பிச்சாங்க, பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு ஆதரைஸ்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட் குரூப், அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் இந்த கார்மல் அலுமினிய அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் கூட நீங்க சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பது எங்களது ஆவல். இதற்காக சிலர் வந்து இதில் சேர்ந்திருப்பீங்க ஆல்ரெடி, இனியும் சேராமல் இருப்பவர்கள் ஒரு ஃபார்மெட் இருக்கு, அந்த ஃபார்மெட்டை நீங்க ஃபில் பண்ணி திரு ஜோதி அவர்களிடம் கொடுத்து விட்டால் நாங்கள் இமிடியாக அதுக்குள்ள ரெசிப்ட் கொடுத்து விடலாம். அது மட்டுமல்ல, 2022 நாம் 100 ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கின்றோம். அப்பொழுதும் உங்கள் தேவை, உங்கள் சேவை எங்களுக்கு தேவையாக இருக்கும். இது ஒரு நல்ல குரூப்பாக நாங்கள் நினைக்கிறனால இந்த குரூப்பை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். சோ உங்க அட்ரஸையும் உங்க நீங்க பதித்து மெம்பர்ஷிப்லையும் நீங்க சேர வேண்டும் என்று எனது ஆசையை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அன்பு சகோதரரும் ஆசிரியருமான அருள்ராஜன் அவர்களுக்கு. கார்மல் பள்ளியில் வைத்து முன்னாள் மாணவர்கள் ஒரு விழா எடுக்கின்றார்கள், அது நற்பின் சங்கம விழா. இந்த விழாவிற்கு உள்ளே ஒரு கருத்து இருக்கின்றது, அது என்னவென்றால், நான் அதையெல்லாம் அந்த வீடியோவில் பதிவு செய்திருந்தேன், இடையூறின் காரணமாக அதை பார்க்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இந்த பள்ளியில் அத்துணை மாணவர்களும் தூய்மையான சுத்தமான சுகாதாரமான குடிநீரை குடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஹெட்மாஸ்டர்ஸ் அந்த ஜெசியூட்ஸ் நிறுவனம் ஆசிரியர்களோடு இணைந்து, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தோடு இணைந்து, முன்னாள் மாணவர் சங்கத்தோடு இணைந்து வாட்டர் பியூரிஃபையர் பிளான்ட், எந்த இடத்துல பைப்பு திறந்தாலும் அந்த வாட்டர் த்ரூ பியூரிஃபையர் வரையா வரும். ஸோ இந்த பள்ளி மாணவர்களின் நலனில் சுகாதாரத்தில் அக்கறை கொண்டவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த திட்டத்தின் மதிப்பீடு ரூபாய் 5 லட்சம். அந்த 5 லட்சத்தில் மிக குறைவான ஒரு 10% 50,000 ரூபாயை நம்முடைய வீட்டு மாணவர்கள் பெருமனதோடு நம்முடைய வளரும் தலைமுறைக்காக இந்த பள்ளிக்கும் நம்மை செதுக்கி சிற்பமாக்கிய நம் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற விதமாகவும் இந்த பள்ளிக்கும் வழங்கவிருக்கின்றோம். அந்த காசோலையை வழங்குவதற்காக திரு கிளாஸ்டன், ராபின், ஜெயராஜ், ஜேசுராஜ், அகிலன், பாஸ்டின், ஆறுமுகம் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். முன்னின்று வழிநடத்த அருட்பணியும் அருமை நண்பருமான ஜினோ அவர்களை கைகூர்ந்து அழைக்கின்றோம்.
அனைவருக்குமே நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியது எங்களுக்கு மிகவும் திருப்தி. ஏனென்றால் பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் ஒரு அடிப்படை தேவையான குடிநீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதில் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுக்கும் இந்த பள்ளிக்கும் இருக்கின்ற ஒரு தங்கமான உறவு என்றால் நிச்சயமாக அது ஆசிரியர்கள்தான். அவர்கள் ஓய்வு பெற்று வெளியே சென்றிருந்தாலும் கார்மல் பள்ளி என்றால் நாங்கள் பட்டியலிடுவது எங்களுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்களைத்தான் முதலில் பட்டியிடுவோம். அந்த பட்டியலின் அடிப்படையில் ஒவ்வொரு உறவையும் நாங்கள் நிச்சயமாக ஒரு தங்கமான உறவாக எங்கள் எண்ணங்களில் மனதில் பதிய வைத்திருப்பதால் ஒரு தங்கமான பரிசை உங்களுக்கு தரலாம் என்ற ஆசை. அந்த பரிசினை தயை கூர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு அந்த பரிசினை வழங்கிட கிளாடின் அவர்களை மேடை கலைக்கின்றோம். நன்றி. அடுத்து தமிழ் ஆசிரியர் திரு ரங்கசாமி அவர்களுக்கு பரிசினை வழங்க மது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மது காலையில் நம்ம இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது இந்த அரங்கத்தில் இல்லை, சற்று காலதாமதமாக வந்தார். நாம் இந்த கடலூர் நிகழ்ச்சியை பற்றி பேசினோம். கடலூரில் கொண்டு ஜஸ்டிஸ் ஒவ்வொரு இல்லத்தை பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தார் என்றால், நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் ஒவ்வொரு பார்சலாக அதை பிரித்து 100 குடும்பங்களுக்கு தனித்தனியாக அதை பிரித்தெடுத்து அதை பார்சல் பண்ணி கடலூருக்கு அனுப்பி வைத்த உழைப்பை தனியாளாக நின்று செய்தவர் மது. அவரை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய கணித ஆசிரியர் கஷ்மீர் அவர்களுக்கு தங்கமான பரிசினை வழங்கிட ஆண்ட்ரோ ஜூட் பேசில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புதியவராக மேடைக்கு வந்து சென்றிருப்பதால் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய பொசிஷன் புரியும். கப்பல் கேப்டன். அவரை நாங்கள் புகைப்படத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு அடையாளமே தெரியவில்லை, ஆனால் தொலைபேசியில் பேசும்போது அந்த குரல் பேச்சினடை அனைத்தும் எங்களுடைய வகுப்பு தோழன் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தியது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நிச்சயமாகவே எங்களுக்கு ஆச்சரியம். அதற்காக நன்றி. அடுத்தபடியாக இயற்பியல் ஆசிரியர் திரு ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களுக்கு தங்கமான பரிசினை வழங்கிட தங்க குணம் கொண்ட எட்வின் ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அடுத்து இயற்பியல் ஆசிரியர் திரு ஜெரால்ட் ராய் அவர்களுக்கான பரிசினை வழங்க ரிஜுல்டன் பிரின்சோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எட்வின் ஜெயராஜ், உங்கள் அறிமுகம் நான் இங்கே கொடுக்கவில்லை. கெமிஸ்ட்ரி டீச்சர் வேதியியல் ஆசிரியர் ஜெரால்ட் ராய் அவர்களுக்கு பரிசினை வழங்க ரிஜுல்டன் அவர்களை அழைக்கின்றோம். ஏற்கனவே இயற்பியல் ஆசிரியருக்கு பரிசு கொடுத்துக்கொண்டிருக்கின்ற எட்வின் ஜெயராஜ் பள்ளிக்கூட படிப்பை முடித்த காலத்திலிருந்தே செட்டிக்குளத்தில் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். நன்றி. அடுத்து உயிரியல் ஆசிரியர் ஜெரோம் சேவியர் அவர்களுக்கு பரிசினை வழங்கிட அன்பு நண்பர் ராபின் அவர்களை அழைக்கின்றோம். தாவரவியல் ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்க இந்த மீடியா மொத்தத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதி, எங்களுடைய கவிஞர் ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜோதி அவர்கள், நன்றி. அடுத்து இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக சிரித்த முகத்தோடு மலர்ந்த ரோஜா போல் மேடையின் நடுவே வீச்சிருந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற வெகுமதியை நினைத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வெகுமதிக்கான பரிசினை வழங்கிட அன்போடு கிளாட்சன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக கிளாட்சன் வந்தா கண்டிப்பா ஜெயராஜ் தான் வந்து ஆகணும், அல்லது எங்க குரூப்ல பெரிய கலவரம் அடிக்கும். இல்லாவிட்டாலும் தலைமை ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி இந்த குரூப்பை தொடங்கிய அவர்களுக்கு தான் சாரும். ஜெயராஜ் அவர்களுக்கு வெகுமதி பரிசை வழங்க அன்புடன் அளிக்கின்றோம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்ன பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்து இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைத்த விதம் எங்களுக்கு மிகவும் வருத்தம். ஏனென்றால் அழைப்புதல்கள் அச்சடிக்கப்பட்டு அனைத்தும் கொடுத்து முடித்த பிறகுதான் அவரை பற்றி நாங்கள் அறிந்தோம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருத்தத்தோடு அழைப்புதலை தெரிவித்தோம். இன்முகத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நமக்கெல்லாம் அவர் ஒரு வழிகாட்டி. நிச்சயமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு வெகுமதி. உங்களுக்கான பரிசினை ஆண்டனி அடிமை அவர்கள் தந்திட அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் அருள்ராஜன் அவர்களுக்கு பரிசினை வழங்க சுரேஷ்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம்.
முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொருளாளர் அன்பு நண்பர் ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு பரிசினை வழங்க நீங்கள் பீட்டூவின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்டிஸ் அவர்களை இதுவரை மேடைக்கு அழைக்காமல் நாங்கள் இருந்துவிட்டோம் என்பதற்காக மிகவும் வருத்தத்தோடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஜஸ்டிஸ் வேல்டெக் இன்ஜினியரிங் கல்லூரி சென்னையில் துறை தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் கார்மல் பள்ளியின் 25வது ஆண்டு சங்கம விழா அழைப்புதலை போட்டதுமே போட்டியாக 2 அழைப்புதலை போட்டார். அவருடைய கல்லூரியில் இதே நாளில் 2 மிகச் சிறப்பான சங்கம விழாக்களும் துறை சார்ந்த விழாக்களும் இருக்கின்றன, நான் எப்படி வருவேன் என்று கேள்வி எழுப்பினார். இருந்தபோதும் டாக்டர் ஜஸ்டிஸ் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து எங்களை சிறப்பித்திருக்கிறீர்கள், சிரித்த முகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக பெருமை. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து நாகர்கோவில் போக்குவரத்து கழகத்தின் நல்லதொரு நிர்வாக அதிகாரி ஜெரோலின் அவர்களுக்கு பரிசினை வழங்கிட செலின்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. மேடையில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக எங்கள் மதிப்பிற்குரியவர்கள். தலைவணங்கி உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆனால் எங்கள் பெருமதிப்பிற்குரிய செல்வங்கள் எங்கள் குடும்ப பெண்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் கௌரவிக்காவிட்டால் இந்த நிகழ்ச்சி சிறப்புற முற்று பெறாது என்பது எங்களுக்கு தெரியும். எனவே வந்திருக்கின்ற இல்லத்தரசிகள் அனைவரும் வந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கான பரிசினை அன்பளிப்பை நாங்கள் அன்பாய் நீங்கள் எங்களுக்கு இத்துணை காலம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றியாய் தருகின்ற பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கின்றோம். வாங்க உங்களை தான் தெய்வீக மனம் கமிழ அருமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து பொறுமையா இருந்து எங்களை உண்மையாகவே சிறப்பித்திருக்கின்ற பெண்மணி எங்கள் நண்பர் ஆறுமுகத்தின் தாயார் அவர்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் பரிசினை பெறப்போகின்றீர்கள். அது உங்களுக்கு கிடைத்த வரம். பரிசினை வழங்க ஆறுமுகத்தின் தாயார் அவர்களையும் பரிசினை பெற்றுக்கொள்ள அனைத்து இல்லத்தரசிகளையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஏஜ் நிறைய இடம் இருக்கு, உங்களை அரேஞ்ச் பண்றதா எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மேடைக்கு வரும்போது எங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சது யார் யார் என்ன பண்றாங்கன்னு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, சோ இந்த மைக் அப்படி ரவுண்ட்ஸ்ல வரும், கண்டிப்பா வேணும் எங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எங்கள் பீட்டுவை பத்தி, உங்களை பத்தி சொல்லாட்டு பரவாயில்ல.
அதாவது தொண்டையும் தெரியல எல்லாம் பேசலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நாங்க இங்க இருக்கிறது கார்மல் ஸ்கூல், நான் எல்லா ஃபுல்லா தான் படிச்சேன். இவங்க எல்லாம் இங்க படிச்ச டைம்ல நான் ஜூனியர், ஜூனியர் ஆக்டி எல்லா ஃபுல்லா படிச்சவதான். அதனால ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு வந்து கார்மல் ஸ்கூலுங்கிறது வந்து சொல்ல முடியாது, ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு இதுதான். உள்ள வரும்போதே நான் ரொம்ப சந்தோஷமா தான் வந்தேன். உங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே B2ல அவங்க வீட்டுல இருந்து கும்மி அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையேன்னு அடிக்கடி நான் புலம்புறது உண்டு, பொறாமப்படுறது உண்டு. ஏன்னா அவங்க பேசுற அந்த பேச்சு எல்லாம் வந்து நிறைய உண்டு, இன்னும் நிறைய 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 லாங்குவேஜ்ல எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ஐயோ, ஸ்கூல் ஸ்டேஜ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலையேன்னு ரொம்ப நாட்கள் அதை நினைச்சு வருத்தப்பட்டதோடு. எங்களுக்கு இனி கிடைக்க போறதும் கிடையாது, நாங்க பொம்பளை பிள்ளைங்க இப்படி கேட்ச் பண்ணிக்கிட மாட்டோம். அவங்க தான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். அதனால ஆட்டோமேட்டிக்கா இங்க திரும்பி பேசுறேன். சென்ட்ரல்ல வரவா? சாரி, பேசிதான் ஆகணும். அதாவது எங்க எல்லா சார்பிலையும் நான் பேசுறேன், அவங்க எல்லாம் எவ்வளவு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம், இந்த குரூப் வந்து ரொம்ப 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 சூப்பர், அத சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க. அது நிறைய சந்தர்ப்பத்துல நிறைய சிச்சுவேஷன்ல நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா எல்லாம் பண்ணுவாங்க, வீடையெல்லாம் தள்ளி விட்டு வீட்டுக்கெல்லாம் வராம இருந்துகிட்டு நைட் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. கடைசியா ஃபைனலா இனி நாம வீட்டுக்கு தானே போகணுங்கிறதுக்காக லேசா ஒரு டச் அப் எங்களை பண்ணிக்கிடுவாங்க. அந்த டச் அப் தான் இப்ப நாங்க இதுல வந்திருக்கோம். ஏன்னா நேற்றுக்கும் வீட்டுக்கு வரல, வேலை முந்தானத்தும் அப்படிதான். ஆனா இப்ப என்னன்னா அப்படி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஒரு சின்ன கோபம் கூட வரல. முடிக்க முடியாது, எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு பொறுத்த அளவுல நான் நிறைய பிளானோட வந்தேன், நான் பாட்டு பாடணும்னு நினைச்சேன், எனக்கு சான்ஸ் தரல, விட மாட்டேன். மைக்கு கிடைச்சிருக்கு, டான்ஸ் ஆடணும்னு நினைச்சேன், சான்ஸ் தரல. நான் ஆனா எப்படியாவது ஆடணும்னு நினைச்சேன், அதுவும் தராதனால இதையாவது செய்து முடிச்சிருவேன். அதனால ஆட்டம் பாட்டத்தோட தான் நான் முடிக்கணும்னு நினைச்சது. ரெண்டு சான்ஸும் தராததுனால மைக்கையும் தர மாட்டேன். சரி, எதுக்கும் கொடுத்துறேன். தேங்க்யூ. நன்றி. மேடையை வண்ண விளக்குகளால் அலங்கரித்த போது கிடைக்காத ஒரு ஜொலிப்பு வண்ணமயமாக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருங்க. அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. குழந்தை நட்சத்திரங்களுக்கு மட்டும் உரிய கிப்ஸ கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது. இந்த நிகழ்வுக்கு அடுத்து நன்றியுரை. சீக்கிரம் வாங்க குட்டீஸ்.
ஐலன் கிஃப்ட வரிசையை கொடுத்துருங்க. ஐலண்ட் அப்படி கீழே ஒரு கிஃப்ட் இருக்கு, வந்துருங்க. ஜெயஸ்ராஜ் இன்னொரு கிஃப்ட். நிகழ்ச்சியை நிறைவு செய்திட ஆசிரியராய் பணியாற்ற கூடிய எங்களுடைய அன்பு நண்பர் ஜான் லத்தீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் நட்புறையால் இந்த நிகழ்ச்சி முழுமை பெறட்டும். கார்மல் பி டூ 25வது ஆண்டு சங்கம விழா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்களாக பிரிந்த நாங்கள் குடும்பமாக ஒன்றிணைந்த விழா. இந்த விழா இனிமையாக நடைபெறுவதற்கு துணை புரிந்த இறைவனுக்கு முதன் முதலாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கார்மல் பள்ளி நிர்வாகத்திற்கு தங்களது சுற்றுலாவை கூட தள்ளி வைத்து நமது விழாவுக்கு எத்தனை முக்கியத்துவம் அளித்தார்கள் என்பது பிடிஏ தலைவர் திரு அருள்ராஜன் அவர்கள் உரையாற்றும் போது நாம் தெரிந்து கொண்டோம். எனவே இந்த கார்மல் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இந்த விழாவினை சிறப்பு நடைபெற இந்த இடத்தினை அளித்து உதவிய கார்மல் பள்ளியை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அகவிருள் அகற்றி அறிவொளியினை வீசுவதற்கு துணை புரிபவர்கள் ஆசிரியர்கள். எங்கள் ஆசிரியர்களை நாங்கள் கௌரவப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அனைத்து ஆசிரியர்களையும் இந்த மேடையில் ஒரு சேர பார்க்கும்போது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை கிடையாது. முதன் முதலாக ரெவரண்ட் ஃபாதர் ஸ்டனிஸ்லாஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் சுப்பீரியர், மேலும் முன்னாள் மாணவ இயக்குனர், முன்னாள் மாணவர் சங்கத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் ஆரோக்கியம். அடுத்தபடியாக ஃபாதர் தலைமை ஆசிரியர் ஃபாதர் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த அவர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பி டூ குழு சார்பாக. அடுத்தபடியாக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் டாக்டர் டன்சன் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக முன்னாள் மாணவர் சங்க செயலாளர், மாணவர் சங்க பொருளாளர் மற்றும் மாணவர் சங்க இணை செயலாளர், நேரமின்மை காரணமாக எனது நன்றியுரையினை விரைவாக நடத்தி முடித்துவிட எண்ணுகின்றேன். மேலும் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் எங்கள் வகுப்பு ஆசிரியர் திரு அந்தோணிமுத்து அவர்கள், அவர்கள்தான் எங்களை செதுக்கியவர்கள். ஃபாதர் அவர்கள் கூறினார்கள், ஒழுக்கமும் நேர்த்தியும் எங்களது நட்பின் எங்களது நண்பர்களின் ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் பார்த்து பிரேமிப்பதாக கூறினார்கள்.
அதற்கு முக்கிய காரணம் இந்த கார்மல் பள்ளி. இந்த கார்மல் பள்ளி மற்றும் எங்களது வகுப்பு ஆசிரியர் திரு அந்தோணிமுத்து அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணை புரிந்த அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்களது தமிழாசிரியர் திரு ரங்கசாமி அவர்கள், அடுத்தபடியாக எங்களது கணித ஆசிரியர் திரு காஷ்மீர் அவர்கள், அடுத்தபடியாக எங்களுக்கு இயற்பியல் கற்றுத்தந்த திரு ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்கள். நான் இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நான் இயற்பியல் ஆசிரியராக பணிபெறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தவர் திரு ஜார்ஜ் ஸ்டீபன் ஆசிரியர் அவர்கள், டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்கள். ஏனென்றால் இன்னும் கூட நீங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம், எனக்கு இயற்பியல்ல வந்து பிராக்டிக்கல்ல ஒரு மார்க் வந்து குறைவு. பிராக்டிக்கல் செய்யும் போதே எனக்கு தெரியும் மார்க் குறையும், ஏன்னா ஆன்சர் வரல. அந்த அத்தருணத்திலேயே நான் தீர்மானித்து விட்டேன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிப்பதென்று. தற்போது பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்து அதன் பின்பு எம்எஸ்சி அதன் பின்பு பிஎட் முடித்து ஒரு பள்ளியின் சிறந்த ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த இயற்பியல் ஆசிரியர் அவர்களை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக வேதியியல் ஆசிரியர் திரு ஜெரால்ட் ராய் அவர்கள். திரு ஜெரால்ட் ராய் அவர்கள் அவர்களை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மிகவும் கடினமான பகுதி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மிக எளிமையாக அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்லித் தருவதில் இன்றளவிற்கும் இந்த மாவட்டத்தில் அவருக்கு ஈடு இணையான ஆசிரியர் கிடையாது என்பதை இத்தருணத்தில் சொல்லி பெருமைப்படுகின்றேன். அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வாட்டனி ஆசிரியர், தாவரவியல் ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்கள். தாவரவியல் ஆசிரியர் வகுப்பறைக்கு வரும்போதே நாங்கள் கலகலப்பாக இருப்போம். ஏனென்றால் எந்த வினாக்களும் எங்களிடம் தொடுக்க மாட்டார். சார் வருவாங்க, அருமையா பாடத்தை நடத்திட்டு போயிருவாங்க. ஆனா நாங்க எப்படி படித்தோம் என்பது எங்களுக்கே இதுவரைக்கும் தெரியல. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுத்ததை வைத்தே நாங்கள் மதிப்பெண்களை பெற்றுவிட்டோம். அந்த ஆசிரியர் வந்து இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக விலங்கியல் ஆசிரியர் திரு ஜெரோம் சேவியர் அவர்கள். திரு ஜெரோம் சேவியர் அவர்கள் வந்த உடனேயே படம் வரைய ஆரம்பிச்சிருவாங்க சார். சார் வந்த உடனே போர்டில் டொக்கு 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 டொக்குன்னு சவுண்டு கேட்கும், அப்படியே புள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. எங்களது கையெழுத்து, எங்களது படம் வரைதல் திறன் ஆகியவை சிறப்பாக இன்றும் இருக்கிறது என்றால் திரு ஜெரோம் சேவியர் ஆசிரியர் அவர்களையும் திரு அந்தோணிமுத்து ஆசிரியர் அவர்களையுமே சாரும். அந்தோணிமுத்து ஆசிரியர்களுடைய கையெழுத்து நீங்க பாருங்க, அந்த அளவு முத்து முத்தா இருக்கும். அந்தோணிமுத்து சாருடைய கையெழுத்தும் ஜெரோம் சேவியர் அவருடைய ஆசிரியருடைய படம் வரைதல் திறனையும் இத்தருணத்தில் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் அவர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இந்த மேடையில் பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. மேலும் இந்த விழாவிற்கு பி டூ குழுவிற்கு மிகவும் முக்கிய காரணியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் திரு அருள்ஜோதி அவர்கள் இல்லை என்றால் இந்த அளவிற்கு விழா சிறப்பாக நடைபெறாது. அருள்ஜோதி அவர்கள் தங்களது குடும்பத்தை பாராமல் தங்களது நேரத்தை முழுவதுமாக செலவழித்து திரு ஜெயசராஜ், அகிலன், பாஸ்ன் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழா சிறப்புற நடைபெறுவதற்கு மிக்க துணை புரிந்தார்கள். அவருக்கு வீட்டு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பி டூவின் தூண்களான அருள்ஜோதி, ஜெயசுராஜ், ஒன்ஸ் அகேன் அருள்ஜோதி, ஜெயசுராஜ், அகிலன், பாஸ்டின், ஜோஸ்ராபின், கிளாட்சன் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மேடை அலங்கார பணிகளில் ஈடுபட்ட நண்பர்கள் அனைவருக்கும் ஒளி அமைத்து
சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணை புரிந்த நல்லுளங்கள் அனைவருக்கும் நன்றினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குரூப் போட்டோ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுத்தல, சாரி. அப்புறம் நன்றி உரையில மிக முக்கியமான ஒரு நபர் விடுபட்டுச்சு, லத்தீஸ். அது யாருன்னா மகேஷ். இன்னைக்கு காலையில் நடந்த இசை வாத்திய நிகழ்ச்சி ஆகட்டும், இங்க நம்ம பரிமாறின ஜூஸ் காஃபி ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்கு இந்த இடையிடையே கொடுத்து சிறப்பித்தது வந்து மகேஷ். மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மகேஷ். தேங்க்யூ. கல்லூரி முதல்வருக்கு ஒரு வருத்தம், தேசப்பற்றுடன் தான் நிச்சயமாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டுமாம். சோ எல்லாரும் பொசிஷன்ல நின்னுங்க, தேசப்பற்று பாடலோடு முடித்து விடலாம்.